பிரசாதமா, வெரி குட். நானும் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். ஒரு சந்தோஷமான சமாச்சாரம், இப்பதான் கேபிள் வந்தது. நம்ம பையன் சங்கர் நியூயார்க்ல இருந்து புறப்பட்டு வர்ற 18ஆம் தேதி இங்க வந்து சேர்றானா. அப்படியா? இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அவனை வரவேற்கிறதுக்கு பெருசா ஏற்பாடு செய்ய வேண்டாம். எதுக்கு ஊரெல்லாம் கூட்டணுங்கிற? அவன் பால்ய நண்பன் பாலுவை மட்டும் கூப்பிடுவோம், நம்ம 2 பேரும் ஏர்போர்ட்டுக்கு போவோம். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அமெரிக்காவுக்கு போய் மேல் படிப்பு படிச்சுட்டு வரான், 4 பேர் கண் படும். எதுக்கு திருஷ்டி? ஆமாங்க, அதுவும் வாஸ்தவம் தான். இருந்தாலும் உங்க தங்கச்சி ரொம்ப பெருமைப்படுவாங்க, அவங்களுக்கு மட்டும் தகவல் அனுப்பலாமா? லட்சுமி, தங்கச்சி வருவா, பின்னாலேயே அவ புருஷன் அந்த 40 வேதிக்காரன் வருவான். வந்ததும் வராததுமா எங்க பொண்ண உங்க பையனுக்கு கட்டி வைங்கன்னு இங்கேயே டேரா போட்டுவாங்க. எதுக்கு வீண் தலைவலியே? ஏன் லட்சுமி, உங்க அண்ணன் கோவக்காரன், தகவல் சொல்லலன்னா தப்பா நினைச்சுக்குவான். வேணும்னா அவனுக்கு மட்டும் சொல்லிடுவோமா? ஐயா, அதெல்லாம் வேண்டாங்க. அவரு நான் தான் காட்டாங்குளத்து ஜமீன் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியும் பொண்ணையும் கூட்டிட்டு உடனே வந்துடுவாரு. வந்து நம்ம பையனுக்கு பொண்ண கட்டி வைச்சு தொந்தரவு பண்ணுவாரு. உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. எதுக்குங்க இந்த வீண் வம்பெல்லாம்? கரெக்ட் கரெக்ட், யாரும் வேண்டாம். ஆமாங்க, யாருமே வேண்டாம். நமக்கே இந்த பொல்லாப்பு பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பையன் வந்த உடனே அம்மா எனக்கு விதவிதமா சமைச்சு போடுன்னு கேட்பேன். நான் வரேங்க. ஆமாமா, முதல்ல அதை கவனி. நீர் இன்னைக்கு வட்டி வசூலுக்கு போக வேண்டியதில்லை. அவாடா, பெரிய நிம்மதி. கருணையை வாங்கிட்டு அவன் பேசுற பேச்ச இன்னைக்கு ஒரு நாளைக்கு மறக்கலாம் சார். ஏயா, என்ன பத்தி அப்படியே பேசுறாங்க சார்? உங்களை பத்தி பேசினா அது நியாயம் தர்மம். அவன் அவன் விடுங்கிட முடியாதமா, ஏன் எங்க வந்து நிக்கிற? உன் முஞ்சில முழிக்கிறது ஒரு ஆண்ட முஞ்சில முழிக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு என்ன பார்த்து நான் சார் சொல்றான். அவங்க சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? சில சமயம் உன்னை பார்த்தா எனக்கே அப்படித்தான் தோன்றும். சுமந்தரிங்க, நீங்க சொல்லலாம் சார். நினைச்சேன் இந்த வையா சார், பையன் சங்கர் அமெரிக்காவில இருந்து 18ஆம் தேதி அன்னைக்கு வரான். நீ என்ன செய்யற? என் தங்கச்சிக்கு உன் மகளை அழைச்சிட்டு உடனே இங்க வா அப்படின்னு ஒரு தந்தி கொடுத்துறேன். என்ன ரத்த சம்பந்தம் விட்டு போக கூடாதுயா? அதோட இந்த தந்தி விஷயம் அம்மாவுக்கு தெரியப்படாது. மூச்சு காட்டுங்களா? இந்த சந்தர்ப்பத்துல கேட்டாதான் உண்டு. சம்பளம் இல்லாம ஒரு 50 ரூபாய் கைமாத்தா கொடுத்தீங்க, அதை இப்பவே தரணுமா? யாரையா கேட்டாரு? மெதுவா குடிய, நான் பேங்க் போயிட்டு வரேன். இந்த தந்தி விஷயம் ஜாக்கிரத, அம்மாவுக்கு. ஹலோ, போனோகிராம், ஒரு தந்தி எழுதிங்க. அம்மா இல்ல, வேண்டாம், அழிச்சிடுங்க, அழிச்சிடுங்க, வேண்டாம் வேண்டாம். அம்மா இருப்பாங்களே, அவங்க காதுல விழுந்தேன். இப்பதான் பேங்க் போனாரு. எங்கிட்ட நீங்க ஒரு 50 ரூபாய் கைமாத்த வாங்கினீங்கல்ல, அதை இப்பவே திருப்பி கொடுக்கணுமா? எனக்கு டெலிவரி டைம், என் ஒய்ஃபுக்கு டெலிவரி டைம். கொஞ்சம் தண்ணி கொடுத்தா. நீங்க அதை மெதுவாக கொடுங்க. உதவி செய்யறீங்களா? சொல்லுங்க. எங்க அண்ணனே நம் பொண்ணை கூட்டிட்டு உடனே வர சொல்லி ஒரு தந்தி ஒண்ணு கொடுங்க. என்னங்க தந்தியா? ஆமா, என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் சம்பந்தம் விட்டு போக கூடாது. இல்ல நியாயம் தானுங்களே. எங்க இந்த ஒரு 50 ரூபாய் அட்வான்ஸா வாங்கினே, அதை கொஞ்சம் 3 மாசம் தள்ளி கொடுக்கலாங்களா? 3 மாசம் என்னங்க, 6 மாசம் கழிச்சு கொடுங்க. இப்ப என்ன அவசரம் பாருங்க. இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் ஐயாவுக்கு தெரியக்கூடாது. எனக்கு என்னங்க, 2 தந்தியும் சேர்த்து கொடுத்துட்டு போறேன். 2 தந்தியா? நீங்க சொன்னா 1 தந்திக்கு 2 தந்தியா கொடுத்துறேன்னு சொல்ல வந்தேன். ஐயாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. தெரிய தெரிய தெரியா. பேஷ் பேஷ் நினைக்கிறையா? போனோகிறேன். வேண்டாம்பா, நீ வேண்டாம்பா. நினைக்கிறியா? ஏமா, உன் வீட்டுக்கு ஏதாவது தந்தி கொடுக்கணுமா? அது இல்லைங்க, என் சம்பளத்துல இருந்து முன்பணமா 3 ரூபாய் கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நோ அட்வான்ஸ். வெளிய ஒரு பையன் பொடியை பிடிச்சிட்டீங்க.
எனக்கே ரொம்ப டவுட்டா இருக்கு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கம்பெனி தானே உன்ன பண்றேன். உங்க எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணிட்டு நல்ல ஆளுங்களா உங்க இடத்துக்கு இறக்குமதி பண்றேன். நீ நாயுடு, அவர் ஐயரு, அவர் திட்டம் நீயா நடுவுற? எனக்கு இது வேணும் சார். இல்ல சார், எங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு தங்கிச்சு, அவ புரிச்ச இறந்துட்டான், லீவ் வேணும் சார். ஏயா, போன வாரம் யாரோ திட்டதா சொல்லி லீவ் வாங்கிட்டு போனீங்க, அது யாரு? அது எங்க அத்தை புரிச்சன் சார். உங்க அப்பாவுக்கு ஒரே தங்கச்சி புருஷன் வேற, உங்க அத்தை புருஷன் வேறன்றியா? எப்படியா ஒரே ஆள் ரெண்டு வாட்டி சாக முடியும்? நீங்க வேணும்னா நேரம் வந்து பாருங்க சார். பார்த்து பணத்துக்கு மாலையை போட்டுட்டு திரும்பி வந்து குளிக்க சொல்றியா? இன்னொரு வாட்டி யாராவது செத்தாங்கன்னு வந்து பாரு. யாரு செத்தாலும் உனக்கு இனிமே லீவு கிடையாது, நீயே செத்தாதான். இந்த கம்பெனி சொந்தக்காரன் பாருங்க, முதலாளி, முதலாளிக்கு காட்சி தேவையா? நீ மேனேஜர். சாரி சார், நேற்று ராத்திரி தூங்க போகும்போது மணி ரெண்டு ஆயிடுச்சு. நைட் ஷோவா? இல்ல, நைட் கிளப் சார். புளோரிடால இருந்து குளோரியான ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவன் மினி ஸ்கர்ட் போட்டுட்டு டான்ஸ் ஆடுவான் நினைச்ச, கரெக்டே போடல. புடவை கட்டிட்டு இருந்தா சார். சோ பியூட்டிஃபுல். வர வர முதலாளிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே எல்லாம் போச்சு. வெளியே என்னடா பையன் ஒருத்த கொடியோட நிக்கிறான், அவன் ஏன் கொடி பிடிக்கிறான்? யூ மீன் தட் கடுகடுபையில் குழுகுளாரை? கடுகடு குழுகுளு வேற. இப்படி திட்டுப்பிட்டு நிறைய பண்ணி அப்புறம் லப லபம் அடிச்சு போறீங்க. அவன் ஏன் கொடி பிடிக்கிறான்? ஏன் கூடாது? தனி மனிதனுக்கு உரிமை இல்லையா? கொள்கை இல்லையா? கோட்பாடு இல்லையா? சம்பள உயர்வு கட்டி கூடாதா? நீதானே ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு அவன் கத்துனா சார். கெட் அவுட் அப்படின்னு நான் திருப்பி கத்துனேன். அவன் கிடக்கிறான் சார், இப்ப கொடி பிடிப்பா, அப்புறம் வயிறு காஞ்சா ஆபீஸ் போறான். விடுங்க சார் அவனை. பாரதி, நம்ம கம்பெனி முழுகாம இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? பிரெக்னண்டா இருக்கும், அறிவு கட்ட முண்டா, எல்லாரும் அவன் வேலையை செய்யணும்ப்பா. நாளைக்கு ஜலகருடா கப்பல் வருதுப்பா, கப்பல்ல சரக்கெல்லாம் நிறைய வருது, அதுக்குண்டான இன்வாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வா. இப்பவே வா. என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற மேனேஜர் எடுத்துட்டு வா. யார்? யாவா? வாடாடே. ஐகிரி நந்தினி நந்திதமேதினி ரம்யக பர்தினி சைலசுதே. ஜெகதம்பிகே, வேலை ஆரம்பிப்போம். டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னா நீ பாட்டு டோன்ட் கிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டைப் பண்ணிருக்கியே. அன்னைக்கு என்னடான்னா போட்டி ஒரு டேம்ஸ் நட்சல், நீ பாட்டு நட்சல் அடிக்கிற. ஒண்ணும் சரியில்லை, வயசு கூடாரு, வீட்டுல வந்து பிரிவாண்டு சொல்ல வேண்டியதுதான். இந்த மாதிரி ஸ்டாஃப் இருந்தா நிச்சயமா எனக்கு தெரியும். கம்பெனிக்கு நெட் கிளாஸ் பிஃபோர் டாக்ஸ். ஹலோ பாலு, நான் தான் சச்சிதானந்தன் பேசுறேன் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். உன்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் சங்கர் நாளைக்கு ஸ்டேட்ல இருந்து வரான்ப்பா. ஸ்டேட்ல இருந்தா சார்? சாரி சார், நான் வந்து ஊர்ல இல்ல, இன்னைக்கு மத்தியானம் ஃபிளைட்ல பெங்களூர் போறேன். என்னப்பா அது? அவன் வந்த உடனே எங்களை கூட விசாரிக்க மாட்டான்ப்பா. பாலு எங்கேன்னு கேட்பான். நீ பெங்களூர்ல வந்த உடனே நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துடும். சங்கர்கிட்ட சொல்லுங்க, தப்பா நினைச்சுக்க வேண்டாம், பாலு ஊர்ல இல்ல. வந்த உடனே ஆபீஸ் கூட போகாம நேரம் அவனை வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. ஆமா சார். Mr. Gopalanko, Madras 28. Dear sir, for that with the telephonic conversation I had with you. அடட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 
ஹீரோ ஹீரோயின மூணு தடவை தொடரணும் முயற்சி பண்றா, முடியல. என்ன சார் இது, லெட்டர் சொல்லிட்டு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ தொடரணும் நாலு தடவை ட்ரை பண்றா, அவ மாட்டேன் ஓடிக்கிட்டே இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இதே மாதிரி நான் தியேட்டர்ல எழுந்து நின்னேன், எல்லாரும் உட்காரு உட்காருன்னு கத்துறாங்க. நீ உட்காரு, கிளைமேக்ஸ் ஜோனு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, காத்து பட்டு 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 ஜன்னலாம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன திறக்கிறான், கதவு திறந்தது, அவன் வந்து நிக்கிறான். யார வில்லனா? இல்ல, ஹீரோ. ஹீரோயின் அப்படியே தலைவிரிகோலமா படுக்கையில மல்லாந்து கிடக்கிறான். ஹீரோ எனக்கு என்ன ஸ்தானமா? இல்ல, ஹாலிவுட் ஆக்டர் பாத்தே சாம்சன் பார். ஹீரோ ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் ஹீரோவை பார்க்க, அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கிட்ட கொண்டு விட்டானே. எப்படி இருக்கும், எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. எனக்கு பொம்பளைங்க தனியா இருந்தா ஆபத்துன்னு தானே கேள்விப்பட்டிருப்பேன். ஆமா, இவன் விஷயத்துல அது நேர் மாறு. இவன் தனியா இருந்தா என்னைக்குமே ஆபத்து. ஆமா, உன் நல்லதுக்காக சொல்றமா, புரியுதா? இனிமே இவ இருக்கிற இடத்துல தனியா இருக்கும் போது வந்துடாத. எல்லாரும் மத்தியில ஹார்ட் டிக்டேஷன் எல்லாம் வச்சுக்கோ. சார்,
உள்ள வரடா. வர. நாளைக்கு நான் 3 லெட்டர் டிக்டேட் பண்றேன். ஆரதி. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எதுக்கும் புரியலன்னாக்கா நீ ரொம்ப கஷ்டப்படுவோம். மட்டும் தெரியும் உறவு விட்டு போயிடுமா. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப திருப்தி. நான் 40 வேலை நிலக்காரனாச்சா ஊர்ல எல்லாரும் ஏமாவனத்தரேன் ஏமாவனத்தரேன்னு ஒரே போட்டா போட்டு. அட போங்கடா போக்கத்த பசங்களா, ஏமவளுக்கு ஏண்டா இத்தனை மாப்பிள்ள, ஒரே மாப்பிள்ள, அதுவும் என் மச்சானுடைய மவன் தான் அப்படின்னு அடிச்சு சொல்லி போயிட்டேன். ஏன் இப்படி கருவாட்டு கிடக்கிற மாதிரி கத்துறீங்க? அதுக்கு சாதல விழுந்து போகுது. நாட்டுப்புறத்தாங்கிறது சரியா இருக்கு. அஞ்சு நாட்டுப்புறத்தாருன்னு மரியாதையா சொல்லக்கூடாது? மரியாதை எங்கிட்ட எதிர்பார்க்கறீங்களா? அதுவும் எங்க அண்ணன் வீட்டுல வந்து. ஏன் உங்க அண்ணன் வீட்டுல மரியாதையே கிடையாதா? அடாடாடாடா, இப்படி உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டா அப்புறம் காரியம் கெட்டு போயிடும். அதை இவங்கிட்ட சொல்லுங்க. முன்னாலே நான் வந்து பண்றதுக்கு ஆனா மீனும் பக்கத்துல பிளேன் செய்யற பிடிச்சு கொடுத்து வீட்டுதான். 40 வேலி என்ன நம்ம ஊர் பக்கம் மணல் எப்படி? ஏக மழை ஏக மழை. வரவேற்புக்கு காட்டாங்குளம் ஜமீன்ல இருந்து அவ்வளவு ஆலயம் கொண்டாந்து ரொப்பி இருப்பேன். பரட்டத்தலையும் கொடுவாமிசையும் பத்தாதுக்கு தெருவையே கூட்டுற மாதிரி இவ்வளவு நட்டுக்கு ஒரு துண்டு. இவங்கெல்லாம் இங்க வந்தா எங்க அண்ணன் கௌரவம் என்ன ஆகுறது? கோட்டப்படி என்ன ஒண்ணு இல்ல புழுக்கம் அதான பாத்தேன். 40 வேலை ஆளுங்க இருக்கிற ஊர்ல மட்டும் என்ன அருவா போனாலே தாரே கம்பட்ட இருக்கிற அழகுதானே? இத பாருங்க காட்டாங்குளம், நான் ரொம்ப ராசக்காரன், உங்க புண்டாட்டி வாயை அடக்கிறீங்க. ஏண்டா 40 வேலை உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கடா? என்னடா அவசரத்துல வந்துருச்சு வரக்கூடாது. சரி மன்னிச்சுக்கா. எங்க 40 வேலை ஊர் வாயை மூணு மூடலாம், வீட்டு வாயை மூட முடியுமா? வந்ததும் வராதுமா ஏன் பேச்ச வளர்த்துறீங்க? தங்கச்சி அண்ணன் நீ உன் குடும்பத்தோட அந்த தெற்கு ரூம்ல போய் தங்க. அண்ணே நீங்க நம்ம குடும்பத்தோட வடக்கு ரூம்ல போய் தங்குங்க. அது என்ன அவங்களுக்கு மட்டும் தெற்கு நமக்கு வடக்கு? இதுல என்ன எடக்கு மடக்குறீங்களா? கடக்கு வாங்க. நடக்காது, நான் தெற்கு தான் போவேன். போங்களே, கூடிய சீக்கிரம் தெற்க போறவங்க தான் நீங்க. இப்பவே போங்க, வாங்க நம்ம வடக்கு போலாம். ஏங்க இந்த வீட்டுக்கு வர பக்கம் இது போய புண்டாட்டி போய். ஏன் தங்கச்சி போராள புண்ணியவதி இந்த கத்து கத்துறாள? ஒருவேளை இவளை பெத்த அவங்க அம்மா நிறைய கோரோஜனம் சாப்பிட்டுருப்பாங்களோ? எங்க அம்மா மட்டும் என்ன, கொஞ்சமான கோரோஜனம் இருக்காங்க. ஒரு மரியாதைக்காக பாக்குறேன் ஒரு மாசம் ஆச்சா அப்பவும் எப்படி பாடிய வச்சிருக்கு பார், அதெல்லாம் ஒரு தனி பரம்பரை. என்ன இது அந்த காட்டாங்குளம் ரவுடி வேற குடும்பத்தோட இங்க வந்திருக்கா? எப்படி வந்தா? வாகண்டியில வந்திருப்பான். குடும்பத்தோட வர வச்சிருக்கா, எப்படியாவது அண்ணன் மகளை தன் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு பிளான். ஓஹோ ஓஹோ, அப்படியா? சரி வந்ததுதான் வந்தோம், நல்ல நுனி இலையா போட்டுக்கிட்டு கல்யாண சாப்பாட சாப்பிட்டுட்டே போயிடுவோமே. சாப்பாட? ஐயோ அண்ணன் இவ்வளவு சொத்து இருக்குல்ல, இன்னைக்கும் கோவில்ல உண்ட கட்டினா முதல் ஆள இவர் தான் போயிருக்கிறார். கோயில்ல முறையோ என்னவோ முறைய என் குறை, இப்படி ஒரு மக்கள் எனக்கு வந்து வாசிருக்க வேண்டாம். அண்ணனையா சொல்றேன்? உங்களைத்தான் சொல்றேன். ஆமா அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு வாங்க வந்திருக்கோம். எதுக்கு வந்தோன்னே புரியலையா? பேசாம இருங்க. இத பாருங்க, இந்த கல்யாண விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த காத்தாங்குளம் தழுக்குக்காரி பொண்ணு அவன் பயிருக்கு கட்டி வச்ச அவ சூரிய வச்சு அப்பா அம்மாவை பிரிச்சிருவான். அந்த அம்மாவும் அப்படித்தானா? நமக்கு கல்யாணம் ஆன கையோட நீ எங்க அம்மாவுக்கு மருந்து வச்சா ஊரெல்லாம் பேசிக்கிட்டாங்களே. மாப்பிள்ள தங்கச்சி சொல்றது சரியா தான் இருக்கு, வர நீங்க ரொம்ப பேசுறீங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்கிற வரைக்கும் நீங்க துறக்கப்படாது. எதா இந்த வாய இது கிடக்கட்ட விடுமே, நீ காரியத்தை பாரு. நான் இல்ல நான் மட்டும் இல்லையா? நான் இல்ல நீ இல்லன்னு எல்லாரும் சொல்லிட்டு என் கல்யாணத்தை மட்டும் போட்டு விட்டுடாதீங்க. என் தங்கச்சி மகளே, இந்த வீட்டுக்கு நீ தான் மருமகள். அது போதும், நான் இல்ல விட்டுடுவேனா? அண்ணா வீட்டுக்காரரே எனக்கு தெரியாம அவங்க தங்கச்சி குடும்பத்தை வர வச்சு அந்த பொண்ணுக்கு நம்ம சங்கர கட்ட பாக்குறாங்க. அந்த தந்தைக்கார மகளுக்கா நம்ம சங்கர கட்டுறது? ஏண்டி கத்துற, உன் குரலை கட்டு 40 வேலைக்காரி வந்து நிக்க போறா. நீங்க சும்மா இருங்க, நீ என் பையன் நான் கீழ கொட்ட தாண்ட மாட்டான். தங்கச்சி எதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது? பையன் நம்ம ஊர்ல ஹைஸ்கூல்ல படிக்கிறப்ப லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் தாண்டவன், இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்கான். சந்திர மண்டலத்துக்கே தாவனாலும் தாவலாம். அத்தே
அந்த பொண்ணு பேர் கூட சந்திராதா. பாத்தியா தங்கச்சி, பொது ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். அந்த வடக்க வாழ விடக்கூடாது, வடக்கு ரூம வாழவே விடக்கூடாது. இதுல யாரு ஜெயிக்கிறான்னு கடைசி வரைக்கும் நான் ஒரு கை பாத்துறேன். அந்த சூன்யக்காரியா இல்ல இந்த மருந்துக்காரியா? அடிச்சு கொண்டு போடாத. நீ சுமங்கலியா இருந்து நம்ம பொண்ணு கல்யாணத்தை நடத்திவே. எங்க பொட்டியை காணா எத்தனை பொட்டிய சம்சாரத்துது. ஆனா வழக்கமா என் கையில தான் இருக்கும். அவன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சு ஆடுவான்னு பேரு. நீ அவ வெத்தலை பொட்டியை தூக்கி வச்சு ஆடுற. வெத்தலை பொட்டி கனம் இல்ல. ஏதோ ஊர்ல இருந்து வந்த மாப்பிள்ளைய பார்த்த, பையனையும் பார்த்த, நல்லா சாப்பிட்ட, புறப்பட வேண்டியதானே? எனக்கு ஊருக்கு போனோம்னு தான் ஆசை. ஆனா ரயில் சார்ஜ் அவ கையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பவே சுருட்டினா வாழ உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது இல்லாமலா 20 வருஷம் உங்க கூட குடும்பம் இருந்திருக்காங்க. அவருக்கு நீங்க ரயில் சார்ஜ் கொடுக்கறீங்களா? இந்த வீட்டு மாப்பிள்ளையாச்சேன் பாக்குறேன். ஏ மூணாவது மனுஷனாவே வச்சுக்க. யாருக்கு ஒரு சொந்தம் என்ன சொல்றீங்க? உன் தலையில இருக்கிற சௌரி வேலை தெரியாது. இருக்கும் போது மறந்து மாய வாங்கி கொடுக்காம வீட்டுல இருந்த நகையெல்லாம் காலி பண்ணவனா செய்வோம். அப்படியா? அந்த வகையெல்லாம் எங்க வச்சிருக்கிற? பயமுடுங்க. இது வரைக்கும் எங்க அண்ணியே இத பத்தி என்ன கேட்டதில்ல. நீ யார் என்ன வீட்டுல அதிகாரம் பண்றதுக்கு? ஓஹோ, நானா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எங்க அண்ணன் மகனுக்கு உன் பொண்ணை கட்டி வச்சு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டுக்கலான்னு பாக்குற. விட்டுருவனா? நடக்குமான? இது என்னங்க இந்த பேச்சு பேசுறா? அந்த குழந்தை சங்கருக்கு 6 வயசா இருக்கும் போது விஷ ஜரம் வந்து அவன் படுத்த படிக்கா இருந்தப்போ சாத்திரியம் பார்க்கணும்னா கண்ணு முடிச்சு ஏ கால் மேல தூக்கி போட்டு அவன் தலையில ஐசு வச்சு ஜரத்தை இறக்கி இந்த அம்மாவை குழந்தைன்னு ஒப்படைச்சவன்னா இந்த கை ராசி அவன் அமெரிக்காவில போயிட்டு அடிச்சுட்டு வந்திருக்கான். இந்த ஐஸ் வைக்கிற புத்தி தான் உங்க பரம்பரைக்கே கை வந்த கலையாச்சே. அம்மா ஐசு, நான் இருக்கிற வரைக்கும் என் மாப்பிளைய மடக்க நீ என்ன ஐஸ் வச்சாலும் நடக்காதுன்னு. ஆமாங்கம்மா, நாங்க ஐஸ், நீ நைஸ். இந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய விவகாரத்துல யாரும் தலையிட கூடாது. நான் ரொம்ப பொல்லாதவன். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. எனவே அண்ணியும் அதிகம். அந்த ஆளோட நமக்கு ஏன் வம்பு? யாரோ சிவனேசம் மொழியாரா? இந்த ஆளு திசுக்கு, அந்த ஆளு குளோசம். திசுக்கு குளோச? ஐயே, இவர் மகிமை எனக்கு தெரியாது. எவனோ சிவனேச முதலியா பஞ்சப்பைய குடும்ப கஷ்டம் தாங்காம இவர் தோப்புல இருக்க புளிய மரத்துல வந்து தூக்கு போட்டுக்கிட்டு தொங்குனானா. அதே சாக்கா வச்சு இந்த ஆளு எங்க அண்ணன் கிட்ட வந்து, ஐயோ நான் ஒரு கொலகேசுல மாட்டிக்கிட்டேன், போக்கு வரும் விவகாரம் வரும்னு பொய் சொல்லி எங்க அண்ணன் கிட்ட இருந்து 10,000 ரூபாயை வாங்கிட்டு போய் பெங்களூர்ல குதிரை வேசு பட்டவராச்சே. பிஸ்கா பிஸ்கு இந்தாங்க 10,000 ரூபாய். நம்ம குழந்தை படிப்புக்கோசரம் மாப்பிள்ள கிட்ட ஒரு 5 கேட்டதா? அவர் பெரிய மனசு பண்ணி 10 கொடுத்தாரு. இப்போ எல்லாம் கேட்க சொல்ல தூக்கி போட்டுறேன். கோபக்காரன் தான் இருந்தாலும் நானே வாங்கினத ஒத்துக்கிறானே. என்ன இங்க ஆள ஒரே சத்தம்? எல்லாம் இந்த பக்கத்துல இருந்து முதல்ல ஆரம்பம். எங்க சைடியே சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, 40 வேலையில எவ்வளவு நஞ்ச எவ்வளவு குஞ்ச அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நடுவில் ஒரு 2 வெத்தலை செடியும் பார்க்க மரம் வந்தா வீட்டுக்கு வெத்தலை பாக்கு இருக்கோ வெளியே போங்கய்யா போங்கய்யா. ஆமா மாப்பிளைக்கு நிம்மதி வரும். நம்ம சைடு எதுவும் தகராறு வரக்கூடாது. உள்ள போங்க. இல்ல என்னடி வாயை திறக்கிற? மச்சானுக்கு நிம்மதி வரா? உள்ள போங்க. சரி, நான் தான் வரேன். ஏன் உங்க அண்ணன் இன்னும் ஊருக்கு போய் பறையல? என்னைக்கு உங்க அருமை தங்கச்சி ஊருக்கு போறாரோ அன்னைக்கு எங்க அண்ணன் ஊருக்கு போயிடுறாரு. பெண்டு கும்பிடுறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணி தீர்க்க சுமங்கலியா இருமா? மாமா, நானும் பெண்டு கும்பிடுறேன், என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. மருமகள், சீக்கிரமா ஒரு பேர பிள்ளையை பெற்றுக் கொடு. அம்மா, நமக்கு ஏற்கனவே அமெரிக்காவில கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க உங்க வீட்டுல சொல்லிட்டீங்களா? அதை ஏன் கேட்கிற? இப்போ வீட்டுல இறங்கிற உடனே பார்த்தேன், எங்க அத்தை குடும்பம் மாடி குடும்பம் எல்லாம் வந்து இறங்கிருக்கு. என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, ரெண்டு பேரும் சேர்ந்து குசுரா வாங்குதுங்க. சரி, இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை, அப்புறம் சொல்லிப்போம், பேசாம இருந்துட்டேன். ஆமா, நீ உங்க வீட்டுல சொல்லிட்டியா?
அதையும் கேக்குறீங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க அப்பா எங்க அம்மா விட்டுட்டு ஓடிட்டாரு. அதே மாதிரி ஏன் வாழ்க்கை அமைஞ்சிட கூடாதுன்னு எங்க அம்மாவுக்கு ஒரே பயம். எனக்கு வேற இடத்துல சம்பந்தம் பாக்குறாங்க. சந்தர்ப்பம் சரியில்லை, அப்புறம் சொல்லிக்கலாம். நானும் பேசாம இருந்துட்டேன். ரெண்டு பேருக்கு நல்ல ஜாதகம், ரெண்டு பேர் வீட்லயும் சந்தர்ப்பம் சரியில்லை. ஆமா, இங்க சந்தர்ப்பம் எப்படி இருக்கு? கண்ணு வரவரை என்ன மாதிரி அழகாயிட்டு வர சிந்திருப்பா. வீட்டுல கட்டி போட்டிருக்கீங்க.
பொண்ணுல இல்ல மாப்பிள்ள தம்பிய சொன்னேன். வயசுக்கு ஏற்ற விளையாட்டு விளையாடணும். தங்கச்சி கர்நாடகமா பேசி நீ காட்டாங்குளம் ஜமீனனுடைய மானத்தையே வாங்காதீரு. இந்த காலத்துக்கு இதுதான் தகுந்த டிரெஸ். குழந்தை மாப்பிள தம்பியோட டென்னிஸ் ஆடப்பாது. இப்ப நான் டென்னிஸ் ஆடுற மூட்ல இல்ல. மட்டைய கையில புடிங்க, மூடு தன்னால வரும். மாமா மாப்பிள்ளைக்கு இப்பிள்ளைய கூப்பிட்டீங்க, எனக்கு பொல்லாத கோவம் வராமா. என்ன சொல்ற அப்படி சொல்ற? எங்க அண்ணனுக்கு நீதானே மாப்பிள்ளையாக போற. அது உங்க ரெண்டு பேர் நினைப்பா இருக்கலாம், ஆனா நடக்க போறது வேற. நடக்காம போயிடுமா? நான் யாரு? காட்டாங்குளத்தான். எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல யாரு? சிவனேச முதலி கோட்டீஸ்வரன். அவன் வீட்டு பிள்ளைக்கு உன் வீட்டு பொண்ண குடுன்னு பாக்கலாம்னு அந்த தைரியத்துல ராத்திரி 12 மணிக்கு சம்பந்தியாக போறமேன்னு என் வீட்டு மாங்கால கைய வைக்க பார்த்தான். உடனே பாத்துட்டேன். இதெல்லாம் வேற யார்ட்டே வச்சுக்கயா? ஒண்ணு போடுற வயசு கூட தாண்டலையே, அதுக்குள்ள என்ன அண்ணி? புரிஞ்சது மறதே, நீ உள்ள போ. பாரு என் தங்கச்சி மகன் இப்ப இங்க வந்திருக்கா, அவரை நீ பார்த்தது இல்ல? எங்க காட்டீங்க? மூக்கு மொழிமா இவர் மாதிரியே இருப்பான். ஐயோ பாக்குறேன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. அவளை சங்கர் தலையில கெட்ட பாக்குறாங்க. இவ மட்டும் என்னமா இப்ப போச்சு ஆரம்பிச்சாரு, அத சங்கர் தலையில கெட்ட பாக்குறாங்க. சின்ன வயசுல இருந்து நீ சங்கரும் ஒன்னா பழகினவங்க, ஒன்னா பந்து விளையாண்டவங்க. ஏன் சட்ட துணி வாங்குறதுனாலும் எந்த கலர்ல வாங்குறதுன்னு உன்னைத்தானே கேட்பான். அதனாலதான் சொல்றேன், எப்படியாவது சங்கர் கிட்ட சொல்லி என் தங்கச்சி மகளை என் அண்ணன் பொண்ண கட்டிடு. நீ சொன்னா அவன் கேட்பான். நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? கட்டிக்க போறது அவன். அவன் எந்த பொண்ணை செலக்ட் பண்றானோ அந்த பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக. பாலு சொல்றது கரெக்ட். எங்க அண்ணன் ஜாதக ரீதி எனக்கு தெரியும். நீ அப்படியே பேசி முடிப்பா. என் தங்கச்சி யோகமே எனக்கு தெரியும். நீ எப்படி வேணாலும் பேசு. பேசலாம். அவன் எங்க சங்கர்? இந்த குழப்பத்துல போனவன் போனவன் தான். அமெரிக்கா? இல்லப்பா உள்ளூர்லதான். உள்ளூர்ல தானே? அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். அவன் என்ன விஷயம்? ஒரு பெண்ணு தன்னையே மறந்த நிலையில உட்கார்ந்து இருக்கான்னா ஏதோ இருக்கு. எங்க சொல்ல மாட்டியா? ஒண்ணு இல்லம்மா. உஷா உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கவனா? உன் நினைவுலதாம்மா எனக்கு நிம்மதி இருக்கு. ஆனா உன் அழகும் வயசும் எனக்கு பயத்தையே தரும். என்னம்மா இது? நான் உண்மையில வச்ச ஒரு பாசத்தையே சந்தடிப்படுறியா? அது இல்ல உஷா, இன்னைக்கு ஷூட்டிங்ல நான் ஒரு காட்சியில நடிச்சேன், அதுல இருந்து என்னமோ தெரியல என் மனசு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த படத்துல நான் ஒரு தாய், என் மக என்ன உடனே ஹீரோ கூட ஓடி போயிடுறான். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. எதுக்குமா இப்படி அனாவசியமா பயப்படுறீங்க? சினிமாவை நிஜ வாழ்க்கையை ஒண்ணா சேர்க்காது. கனவு கூட சில நேரத்துல படிச்சிருதுமா. அம்மா உஷா சீக்கிரமா ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாத்தாமா எனக்கு நிம்மதி. அவனுக்கு ஒரு 25,000 ரூபாய் தர்றதா சும்மா ஒரு பூ போடுற தரப்போறது இல்ல, தர்றதா சொல்லி அவனை வச்சு நம்ம அல்பா 25,000 ரூபாய்
அப்பாவுக்கு சொத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாமே. அதானே 1 லட்சம் ரூபாய் நன்றி தரேன் சொல்லி காரியத்தை கச்சிதமா முடிச்சிருக்கேன். நீங்க அனுப்பாதே. 1 லட்சம் ரூபாய்
முதல்ல வியாபாரத்தை முடி, அப்புறம் தான் காது விபச்சாரம். காசு கொடுக்க பூனை கூப்பிடுறேன். கழுத்த புரிச்சு தள்ள. தம்பி நான் பட்டணத்துக்கு புரிசு, என்ன ஒண்ணு செஞ்சுடாத. ஆடுகிற ஒழுங்கா மரியாதையா போறையா, இல்ல உன்ன சோறு தண்ணி இல்லாம குடையில வச்சு கூட்டிடுவேன். பொண்டாட்டி துணி இல்லாம வந்ததே தப்பு. போய் முந்தானே குடிச்சு. அது எப்ப நீ பாத்த கணக்கு நீ வெட்டியா? அப்ப பாக்க பரியா உன்னதான் நான் நம்பி இருக்கிறேன். மயங்கும் இன்னைக்கு நம்ம வீடு ஒரே அமைதியா இருக்கு. ஓஹோ, உங்க அண்ணன் குடும்பம் ஊர் சுத்த போயிருக்கோ. ஏன் எங்க அண்ணன் குடும்பத்தை மட்டும் சொல்றீங்க? உங்க அருமை தங்க, அது அந்த மருந்துக்காரி, காலையில எழுந்து ஒரு அரட்டின் எண்ணெயை கட்டு வாங்கி குடும்பத்தோட எண்ணெய் ஸ்நானம் பண்ணிட்டு பொங்கலை கொண்டா, வடைய கொண்டா, இட்லி கொண்டான்னு எல்லாத்தையும் சோத்து முட்டை கட்டிட்டு ஊர் சுத்த போயாச்சு. பலே, அப்ப வீட்டுல யாரும் இல்ல, தனியா இருக்கோன்னு சொல்லு. ஆமா, என்ன புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க? ராமாயணமா? நான் ராமாயணம் படிக்கல, பருவம் கடந்த காதன் ஒரு நாவல் அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வயசுல நாம அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம். லக்ஷ்மி, இனிமே நமக்குள்ள எதுக்கு ஏட்டிக்கு போட்டி? ரெண்டு பேரும் நிம்மதியா இருப்போமே. நிம்மதியா இருந்தா போதுமா, மனசுக்கு சந்தோஷம் வேண்டாமா? சந்தோஷம் பண்ணுனா உன்னுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை. லக்ஷ்மி, ஏன் நீ அந்த பருவம் கடந்த காதல் புத்தகத்தை படிச்சு முடிக்கலையா? ஐயோ, ஏண்டா இந்த வயசுல இது மாதிரி போகுது உங்க புத்தி? நீ தானே சந்தோஷம் வேணும்ன? இப்ப அதை காட்டுற, நான் என்ன அப்படியா இருக்கேன்? நான் சந்தோஷம் வேணும்னு சொன்னது மாணவி என்னைக்கு நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆறாளோ அன்னைக்கு தான். அப்படின்னா உன் லைஃப்ல இனிமே உனக்கு சந்தோஷமே கிடையாது. போச்சுக்காத லட்சுமி, இப்போ உன் அண்ணன் மகளை கட்டிக்கிட்டா உனக்கு சந்தோஷம், எனக்கு வருத்தம். என் தங்கச்சி மகளை கட்டிக்கிட்டா எனக்கு சந்தோஷம், உனக்கு வருத்தம். ஆகக்கூடி ஒருத்தருக்கு வருத்தம் டெஃபினட். இத்தனை வருஷம் ஒத்துமையா இருந்துட்டு இந்த பிரச்சனைக்காக நம்ம சந்தோஷத்தை நாமையும் கெடுத்துக்கணும். என்ன பண்றது, மகளுக்காக சில தியாகங்களை பண்ணதா வேண்டியிருக்கு. அப்பாவா லட்சணமா நீங்க தான் விட்டு கொடுக்கணும். பெண் பாவம் பொல்லாது, என் கண்ண கலங்க விடாதீங்க. சரி, இவ்வளவு தகராறுங்க, ஒண்ணு செய்வோமே, ரெண்டு பொண்ணையுமே சங்கர் கட்டி வச்சிருவோம். என்ன சங்கர் ரெண்டு பொண்ணும் கட்டிக்கிறதா? என்ன பேசுறீங்க? ஒண்ணும் பேசல, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. உங்க அப்பாவுக்கு ரெண்டு குடும்பம். ஏன் உங்க அப்பா மட்டும் என்ன? சரி சரி சரி, ஒத்துக்க ஒத்துக்க. என் தலையெழுத்து நான் தான் ஸ்ரீ ராமபுரான் மாதிரி. அதுக்கு என்ன குறைச்சல்? அதுக்கு இல்ல, நம்ம பரம்பரை பிராக்டிஸ நம்ம பையனாவது கண்டினியூ பண்ணட்டுமே. அதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. இதெல்லாம் ஒரு பிரச்சனை எடுத்துட்டா குழப்பமா தான் இருக்கும். முதல்ல கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவோம், அப்புறம் ரெண்டு வீட்டு சொத்து ஒன்னா சேர்ந்துடும், ரெண்டு மருமகளும் ஒன்னா சேர்ந்துக்கு வாருங்க, அப்புறம் உனக்கு ஒரே உபச்சாரம் தான். என்ன சொல்ற? மௌனம் அம்மதம். சார், அம்மாட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் உட்காருங்க, இப்ப வந்துருவாங்க. ஆமா, நீங்க யாரு? உங்க வீட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஐ அம் தி மேனேஜர். ஓஹோ, அதாவது எடுபடி வேலையா? மன்னிக்கணும் சார், ஐ ஆம் தி மேனேஜர். சரி சரி, நீ போங்க. அடடே, உங்களை ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டேன், மன்னிச்சேங்க. வணக்கம்மா. உட்காருங்க. உங்க லெட்டர் கிடைச்சது. உஷாவுடைய கல்யாணத்தை முடிவு செய்யணுங்கிறதுக்காகத்தான் நான் ஷூட்டிங்க கூட கேன்சல் பண்ணிட்டு வீட்டுல இருக்கேன். உங்க வீட்டுல சம்பந்தம் கொள்றத நான் ரொம்ப பெருமை நினைக்கிறேன். மன்னிக்கணும், நான் ஏதோ பெரிய நடிகைங்கிற காரணத்துக்காக நீங்க இந்த சம்பந்தத்தை முடிவு செய்ய மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பணம் பப்ளிசிட்டியை மதிக்கிறத நான் இல்ல, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்த கொள்கையில ஊறி போனவன். உங்களை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். பேர் எங்க அண்ணாவுடைய கொள்கையில கடைபிடிக்கிற குடும்பத்தோட சம்பந்தம் கொள்ளுன்றதா என்னுடைய லட்சியம். என் மகளே, ஒரு கௌரவமான குடும்பத்துல ஒரு கண்ணியமான மருமகளா ஆக்கணுங்கிறதா என்னுடைய லட்சியம். அப்போ எங்க குடும்பத்தோட சம்பந்தம் கொள்ள விருப்பம் தானே? விருப்பம் தான். எதுக்கா உங்க மகளுடைய சம்பந்தத்தை கேட்டீங்களா? அதுக்கு அவசியமே இல்லை, என் மகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இடுப்புல ஒரு குடம் தான் பாக்கி, வெக்கமா இல்ல? ஐயோ, நீ வாடி கிண்டமா
ஏடி இப்படித்தான் நடந்து வர போறியா? இது நடையா? இது பட்டாளத்துல சேர வேண்டிய கேஸ். சும்மா இருங்க சந்திரா, நான் சொல்றத கேளுமா? சொல்லுமா. உன் அத்தா முன்னால போய் உங்க அப்பா மாதிரி திரு திரும்பி முழிச்சுக்கிட்டு இருக்காத. சும்மா கண்ணை ஒரு சொல்ட்டு சொல்ட்டி கவர்ச்சி அப்படி ஒரு பார்வை பார்க்கணும். அது எப்படி நான் பாக்குறது? அதான கேட்டேன், நம்ம ரெண்டு பேருக்கும் கவர்ச்சியை பத்தி என்ன தெரியும்? நம்ம ஊர் தூரின் டாக்கீஸ்ல புராணபுரம் பார்க்க நம்ம ரெண்டு பேரையும் அனுப்பிச்சுட்டு இருக்கிற எல்லா கவர்ச்சி படத்தையும் உங்க அம்மா எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு தானே கவர்ச்சி பார்வைன்னா என்னன்னு தெரியும். சரியா நிலடி, இப்படித்தான் அவன் முன்னாடி போய் கூல் படுத்துட்டு நிப்பிய. சும்மா சண்டை செவலாட்டம் அப்படி நிமிந்து நின்னு. அப்பா என்னத்தா உங்களைத்தா அமெரிக்காவில போய் என்ன ஒருவருமாவது என்னால இந்த மாதிரி பாடத்துக்கு மூடே வராது சொல்லி கொடுக்க முடியாது. நீ அந்த பக்கம் போங்க. அந்த காலத்துல அம்மா என்ன பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, இப்ப இவ என்னடா பாடம் சொல்லித்தரா? ஒண்ணும் சரியில்லை. ஏன்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? அதுதான் அமெரிக்கன் ஸ்டைல். அமெரிக்காவில ஜாஸ்தி பேச மாட்டாங்க. அமெரிக்கா இருக்கும்போது என்னை பத்தி நீங்க நினைச்சீங்களா? நினைச்சேன். நீ இப்படி கேட்ப நினைச்சேன். அமெரிக்காவில படிப்ப தவிர வேற எதை பத்தியுமே நினைக்கிறதில்ல. சுத்தி வளைச்சு பேசுவானே உங்களுக்கு பிடிக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த நீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்குதான்னு கேட்டேன். இந்த நேரத்துல இந்த கேள்விக்கு எங்கிட்ட என்ன பதில எதிர்பார்க்கிற? நீங்க உங்க அப்பா அம்மாவும் என்ன செய்யறாங்க? நல்ல பதில வாங்கிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்ல சொன்னாங்க. நல்ல புத்திசாலி குடும்பம். போய் அவங்கள்ட்ட சொல்லு, அத்தானுக்கு வேலை இருக்கான்னு சொல்லுமா, ஆள விடுமா. இப்ப உன்னை விட்டுறேன், அப்புறமா ஒரு நாளைக்கு நீயும் நானும் ஜாலியா கையை கட்டிட்டு வெளியில போயிட்டு வரேன். ஜாலியா நீங்க நானும்? ஆமா, கூடவே உங்க அப்பா அம்மா அழைச்சுக்கோ. மருந்து கடைக்கு வைக்கிறேன் மாப்பிளம் நிக்கணும் 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 அதுக்கு கலக்கணும் கலக்கணும் கலக்கணும். அம்மிங்க எதுக்கு முன்னாடி? சரி சரி ஸ்ரீதேவி மாலுக்கண்ணு, இத சாதாரண கலக்கணும்னு நினைக்காத. பணிகள் கொடுத்த சூரணம் பல குடும்பங்களை கலக்கி இருக்குது, பவர்ஃபுல்லாவே வேலை செய்யும். இந்த பாலை சங்கர் சாப்பிடணும், நம்ம பொண்ணு பின்னாடியே சுத்தணும். அந்த மருந்துக்கார அஞ்சகம் அந்த பைசரத்தை தாங்க முடியாம பைசியம் முடிச்சு ஏட்டா இந்த மருந்து கவலை தட்டியா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இந்த சூர்ணத்தை கொடுத்தான பணிய அவங்க அப்பங்கிட்ட சூர்ணம் வாங்கிதான் எனக்கு இவ கொடுத்தா. அன்னைக்கு மாட்டின இவகிட்ட நான், ஐயோ 20 வருஷம் ஆச்சுமா படாத பாடுபடுறேன். சரி நேரமா இந்த பாலை கொண்டு கொடுத்தாப்போ, எனக்கு பயமா இருக்குமா. நீ கூட ஐயோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரியவங்களை கலக்க கூடாதுமா. நீயே தனியா போய் மாப்பிள்ளைய தாஜா பண்ணு. அங்க போய் பல்ல காமிச்சு திக்கார, எப்படியாவது சங்கர பாலை குடிக்க வச்சுட்டு நீ வந்துரு. அம்மா மாலுக்கண்ணு வெற்றி வாகை சுடிவா, சீக்கிரம் கண்ணாடி கிட்ட போய் முடியெல்லாம் கரெக்டா இருந்தா பாத்து என்ன பட்டுக்கிட்ட கரெக்டா பண்ணு. கிச்சக்குன்னு போறோம். ஏன் லேட்டு புறப்படலாமா? சாரி நான் சொன்ன மாதிரி பிக்சர் கர முடியாதா? ஏண்டா கோவிந்தராம் சேட்டர் ஒரு பெரிய புள்ளிப்பா, 10 லட்சம் 10 லட்சம் ரூபாய் படத்தோட டேபிள் வரைக்கும் வந்துட்டான். வந்து விடலாமா? டேய் முதல்ல பிசினஸ் கண்ணுடா, நாளைக்கு 2 படமா பாத்துருவோம். உங்களுக்கு தெரியாது? எனக்கு எல்லாம் தெரியும், நீ பயப்படாத. டேய் நீ பால் வேற குடிச்ச, நீ ஆம்பிங் சூப்பர். டேய் அழகியே கோவிந்தராம் சே 10 லட்சம் டே காட்டாங்குளத்தான் உன் பால் வேலை செய்தரா அவஸ்தப்படு. மாலு மாலு மாலு
உன் கண்ணீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் சொட்டுதடி. அடியே, உன் கண்ணில் கண்களில். ஐயோ, என்ன விடு! அப்பா, அப்பா எங்க போயிட்டீங்கப்பா? மாலக்கண்ணு, என்ன வருத்தமா வர? ஐயோ, நடக்க கூடாது, நடந்துருச்சுப்பா. இருக்கட்டுமே, நம்ம மாப்பிள்ளதானே, அமெரிக்கால இருந்து வந்தவன், கொஞ்சம் அவசரப்பட்டிருப்போம். ஐயோ, அது இல்ல, பால பால கவுத்துட்டியா? இல்லப்பா. உங்க மேல ஒரு தப்பும் கிடையாது. பால் அவர் குடிச்சிருக்கிறாரு, கம்பல்சரியா நீங்க வாங்கி குடிச்சிட்டீங்க. இதுல நீ சம்பந்தப்படவே முடியாதுடா. இந்த குடும்பத்துல ஏதோ பால் சம்பந்தப்படுத்திருச்சு இவனை. பெரிய வந்தலை மாட்டிட்டே நல்லா கேட்டுக்கோ. எதை கொடுத்தா இவன் வாங்கி எடுப்பான்? மசக்கே அல்ல, நாங்க வாங்கி எடுப்போம். இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. குடும்பம் அல்ல போல படுத்து நீண்டாடி ரக்க கட்டி கண்ணு வாசல் வழி இந்த பங்களாக்குள்ள மறுபடியும் நுழைஞ்ச ஜனதோரமா இப்படி தவ்வி உட்கார்ந்ததை யாராவது பார்த்தா ரொம்ப தப்பா நினைப்பாங்க. போடா அடிச்சு கொன்னு ராத்திரி 12 மணிக்கு வர்றேன். இன்னும் அக்காலத்துல வரேன்னு சொல்றான். நீ பாடா, டேய் நீ பா. ஜன்னல் கம்பிக்கெல்லாம் உனக்கு எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிறேன். ஒருவே தவறி நானே தொட்டுட்டா அடியே எதுக்கும் பிளைவுட் அடி. நான் வரா, உங்களுக்கு பயப்படலாம். இந்த கணக்குகள் எல்லாம் பயப்படுவோம். அதுதான் ஆற டைம்ல சார் ஆகும். ஹலோ, சாரி ஸ்பீக்கிங், நான் மாலதி பேசுறேன். மாலதி சரியா கேட்கல. எந்த மாலதி? போட்டதேன் ஐயோ, அது வெறும் காயம் மட்டுமா? காவியம் ஆரம்பம் எப்படி? அப்பரின் பாசத்தை மறந்து விடு, ஐயரின் மேகத்தை வளர்த்து விடு. கண்டா, அதுல ஐயர் யாரு? கண்டுபிடி. அடியா, முதல்ல போன கீழே
என்ன கட் பண்ணிட்ட இல்ல கட் பண்ண அவர் கண்டினியூ பண்ணுவாங்களா என்ன பேச்சு பேசுறீங்க என்னவா பேசுறியா மனு மனு பண்ண இதெல்லாம் பண்ணா உங்க அப்பா பிடிக்காதமா ஆமா ரிசீவர் எடுத்து காதல வச்சுக்கோ சொன்னா கேடு நீ வச்சுக்கிற வரைக்கும் நான் போன கீழே வைக்க மாட்டேன் என்னது கட் பண்ண போன எடுக்கலாம் முதலாளி இன்னொரு முதலாளி இப்படியா பேசுறது உங்களை நான் நார்மலா பாத்துருக்கேன் ஆனா இந்த மாதிரி தாவி பார்த்ததே இல்ல சார் நான் தாவல அங்கே இருந்து நீங்க டைவர்ட் பண்ணிட்டு புரிஞ்சு போச்சு பால் பண்றதே இல்ல 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 இல்ல
சங்கர் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ, சங்கர் கல்யாணத்துக்கு வந்துட்டானா? எனக்கு தெரியும், என் பொண்ணு அதுக்கு தானே இல்லை. சந்திரா, அந்த பெல்பாட்டை போட்டிட்டு வந்து மாமா பக்கத்துல இருந்து போறியா? ஆமா, பெரிய பெல்பாட்டம். அரணிஜார விட பெட்டர். சுமார், சங்கருக்கு ஏன் பொண்ணு மாலதின்னு நாடி ஜோசியம் கேட்டு வந்திருக்கேன். அதான் நடந்த ஆகும். நாடி பார்த்து ஜோடியா? ஜோடி பார்த்து நாடியா? அப்பா பாப்பா பா, கொஞ்சம் சும்மா இருக்கிறேன். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன். நம்ம சங்கர் மாமா பொண்ணு அத்தை பொண்ணு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறான். என்னது ரெண்டு பொண்ணுமா? ஏ, என்ன தப்பு? நல்ல ஐடியா தானே? அம்மா, காவேரிக்காரம்மா, நமக்குள்ள மாப்பிள்ள சந்தேகம் வேண்டாம். ரெண்டு பேரும் ஒத்து போயிடுவோம். வேண்டாமா? வேண்டாம். போன் கூட நான் ஒத்து போக மாட்டேன். அண்ணே, நான் சொல்லிட்டேன், என் பொண்ணு ஒருத்திதான் இந்த வீட்டுக்கு மருமக. எந்த வரைக்கும் ஒத்து வர மாட்டா எப்படி? அதானே அண்ணி, உங்க அண்ணன் குடும்பம் சூன்யம் வைக்கிற குடும்பம். ரெண்டு பொண்ணையும் கட்டி வச்சு மறுநாளே சூன்யம் வச்சு என் மகளை பிரிச்சுட்டா? நல்ல பாய். பிரிக்கிற குடும்பம் நாக இல்ல. உன்னை திருப்பி கேட்கிறேன், மறந்து வைக்கிறவ நீ, உன்னை மட்டும் எப்படி நம்ப முடியும்? அதுவும் நல்ல பாய். நம்மளதான், நம்மளதான். வாப்பா பாரு, சரியான சமயத்துக்கு வந்த நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். என்ன சார்? உன் முன்னாலேயே அதை சங்கருக்கு சொல்லிடுறேன். சங்கர், இனிமே நீ அனாவசியமா குழம்பிக்க வேண்டாம். குழப்பமே கிடையாது, அதிர்ஷ்டக்காரன். ஐயோ, வயசு பையனை தொட்டு பேசுறது என்ன வழக்கம்? மானங்கட்ட குடும்பம், மானங்கட்ட குடும்பம் சொல்லுவேன். நீ எங்க பாத்தா சொல்றேன்? உங்க வீட்டுக்கார பரபரை எங்களுக்கு தெரியாதா? ஐயோ, சண்டை உங்க ரெண்டு பேருக்குள்ள தானே, என்ன ஏன் வம்பல மாத்துறீங்க? சும்மா இருக்க மாட்டீங்க? சங்கர், உனக்கு நானும் முக்கியம், உங்க அம்மாவும் முக்கியம், என் சொந்தக்காரர்களும் முக்கியம், அவ சொந்தக்காரர்களும் முக்கியம். எந்த சம்பந்தமும் விட்டு போகாமல் இருக்க ரெண்டு பொண்ணையுமே உனக்கு கட்டி வச்சிருக்கோம். என்னப்பா இது? இந்த வீட்டுல நடக்க போறதா சொல்றேன். ஏன்பா, நீங்க படிக்காதவரா இருந்தாலும் புத்திசாலித்தமா நடந்துக்கீங்களே, நீங்க எப்படி இந்த பைத்தியக்கார முடிவு எடுத்தீங்க? நல்லா கேளு சங்கர், எனக்கு தெரியும், நீ என் பொண்ணு சந்திராவை மட்டும் தான் கட்டிக்குவேன். அத்த, அவசரப்படாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அப்படி சொல்லு, எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க, சங்கர் என் மகளத்தான் செலக்ட் பண்ணுமா? மாமி, கொஞ்சம் நிறுத்துங்க. இனிமே பொறுத்த ஆபத்து விஷயத்தை சொல்லு. ஓகே சார், எதுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்டெடியா இருங்க. எதுக்கு? பிளீஸ், நீங்க இப்படி பிடிவாதம் முடிச்சீங்கன்னா அநேகமா சங்கருக்கு இந்த வீட்டுல மூணு கல்யாணம் நடக்க வேண்டி வரும். மும்மூணு ஒன்பது முடிச்சு போட வேண்டி இருக்கும். என்ன உலக மும்மூணு ஒன்பது எல்லாம் பத்தா உலகங்கிறார? மத்த விஷயத்தை சொல்ற சார், சங்கர் நடிகை சுமதியோட பொண்ணு அமெரிக்காவில கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்ன பண்ணிச்சிருக்கப்பா? வாழ சொன்னது உண்மைதான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இப்பதானே கோயிலுக்கு போய் என் காரியம் எல்லாம் கை கூடணும்னு பண்ணிட்டு வந்தேன். என்னங்கடா இது, கல்ல தூக்கி போடுறீங்க? நீயா? வெள்ளிக்கு ரெண்டு பொண்ணு உனக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கும் போது கோயில் போய் ஒரு ஆட்டக்காரி மகனையா? அத்த, நிறுத்துங்க. அவங்க அவமரியாதை பேசுறத என்னால் அனுமதிக்க முடியாது. பெருசா அனுமதிக்க மாட்டாரா? அயோத்திய ராஜ்தல் உனக்கு என்ன துணிச்சல்? இதுக்காக நான் இவ்வளவு பணம் தலைவிச்சு உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சேன். சார், படிச்சு பாஸ் பண்ண சொல்லி பணம் தரச்சீங்க, பையன் பாசம் பண்ணிட்டான், சுடுவா ஒரு கல்யாணத்தையும் முடிச்சுக்கிட்டான். அதே அமௌண்ட்ல நமக்கு சீப் தானே? பாலு, அந்த கல்யாணம் செல்லாது. ஏன் செல்லாது? கல்யாணம் செய்துக்கிட்டவன் நான், அவளை நீ மறந்தே ஆகணும். அவ வீட்டு பக்கமே போகக்கூடாது. போன அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அப்பா, உங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி மனைவிக்கு நான் மதிப்பு கொடுத்தாரோ, அவளுக்கு நான் வாழ்வு கொடுத்தாரோ, அதுதான் நடக்காது. ஏன் நடக்காது? சங்கர் சார், சார் சார், அவசரப்பட்டு பேச வளர்த்தாங்க சார். ஐயா, அப்பருக்கு மரியாதை தர்றேங்கிறா சார். இந்த காலத்துல அவன் தரும்போதே காப்பாத்திக்க வேண்டாமா? பேசாம ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க சார். நீ என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்குற?
மறுபடியும் சொல்றேன், என் சொல்ல மீறி அவன் போனா எல்லா அப்பாக்குல சொல்ற மாதிரி சுத்த நயா பைசா கூட கிடையாது சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லடா, என் முகத்திலேயே முழிக்காது, எனக்கு ஒரு மகன் இல்லைன்னு தலை முழிக்கிறேன். மாப்பிள்ளை நமக்கு யார் வக்கீல்? சட்டநாதம். அதே சட்டநாதம் தான் நமக்கும் வக்கீல். பிசுக்கு பிசுக்குன்னு கூட மிரட்டி பார்த்தேன், பொசுக்கு வெளியே போறேன். அப்பா போனா போட்டோம், நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு மனசு பறி கொடுத்துட்டேன். பாலு, என்ன பாலு? உங்க அம்மா அப்பா இந்த ஊர்ல தானே இருக்காங்க? அப்பா அம்மா விசாரிக்கிறாங்க வந்தாச்சு. எனக்கும் தெரியாதுங்க, இங்க வந்தா ரூட்டே மாறுது. ஏ சங்கர், நீ எப்படியாவது பாப்பா, என்ன விடுங்க. என்ன வேலைடா இதெல்லாம்? என்ன வேலை? பால் பண்ண வேலை. என்னங்க அண்ணா, அவர்தான் பிடிவாதமா இருக்காரு. நாமளா அந்த நடிகை வீட்டுக்கு போய் தங்கச்சி எதுவும் சூட்டோட சூடா கவனிக்க கூடாது, ஆற போடணும். என்ன மன்னிச்சிருக்கமா, நான் வரேன்ப்பா. ஏண்டா உனக்கு பெற்றவங்களை விட மத்தவங்க தான் பிரச்சனை இல்ல? அப்பாவே வீட்டை பத்தி வெளியே போனதுக்கு அப்புறம் நான் இருக்க கூடாதுமா. குட் பை. ஒரு கல்யாணத்தை
After all, man is a man. I was told man is a monkey. Correct. Man came from monkey. But you are going to dogs. I see. Let me give a serious thought about it. Sir, shut up. You mean get out. உருப்படவே மாட்டான் எடுத்துட்டான் என் பாப்பில ஒரு பொண்ணு கோபப்படாது எடுத்துடான் சரதி எங்க முதலாளி நீங்க எதுக்கா பாக்கணும் ஓ பொண்ணுக்கு வேலை கேட்கவா ஊர்ல இருக்கிற விபூதி எல்லாம் நெத்தில தூக்கிட்டு இருந்தாக்கா நீ பெருமை நீ இந்த விவரம் கட்டுத்தரமா பேசுறேன் ஏயா எனக்கு இருக்கிற சொத்துக்கு என் பொண்ணு 1000 பேருக்கு வர கொடுப்பா நான் வந்திருக்கிறேன்னு சீட் அமிச்சே இல்லையா நீ என்ன நீ மிரட்டுறனே என்ன நீ என்ன பேசுறனே எதுக்குதான் என்ன பண்ண வசியம் பண்ணா நீ பாலை குடிச்சா இல்லையா அவ குடுத்தா நான் குடிச்சேன் என்ன அண்ணிலிருந்து உங்களை என் மனசுல வரைச்சிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு உங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லைன்னா ஆத்திலேயே குடத்திலேயே விடுதலாம் தீர்மானம் பண்ணிட்டேன் ரெண்டாவது சொல்றது ரொம்ப நல்லா இருக்க உங்க அபிப்பிராயம் என்ன இந்தலா இந்த வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஐயரு தாலி தேங்காய் எல்லாம் ரெடி ஒரு தேங்காய் தான் கல்யாணம் பண்ணி முடியுமா நாளைக்கு பிள்ளையார் கோயில்ல நீ மனையில வந்து உட்கார்ல என்ன ஒரு மூங்காய்க்கு ஆசோசம் நான் எப்ப வர்த்த மூத்த எப்ப வச்சுக்கலாம் 7:30 6:30 வந்துடுறேன் ஓகே ஓகே இங்க பாருங்க அவர் ஏதாவது மிரட்டு தனமா பேசுவார் அதுக்காக பயந்துட்டு கல்யாணம் முடிக்க வேண்டாம் நீங்க என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கணும் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழப்படுவ நான் தானே பாத்தியாயா என் பொண்ணு எவ்வளவு புத்திசாலி தனமா பேசுது இன்னும் நல்லா பேசுவோம் சரியா இருந்தா நான் வெளியே போய்விட்டேன் இது என்னோட ஆபீஸ் உன்னோட ஆபீஸா யார கண்டு பிரிச்சு பேசி நம்ப ஆபீஸ் சொல்லு உன்ன கொஞ்ச நாள்ல இந்த ஆபீஸ் என்ன கெரியாவ கொடுப்பா ஓரளவுக்கு புரியுதுங்க ஐயோ எனக்கு நிறைய கல்யாணம் வேலை எல்லாம் இருக்குப்பா சொந்தக்காரங்க யாரையும் நான் கூப்பிட போறது இல்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுதான் செய்ய போறேன் அவங்க திருப்பி திரு திரும்ப முடிக்காத ஏம்மா 7:30 முழுக்கும் சார் 6:30 வரேன் சொல்லியிருக்காரு கூட்டிட்டு போறானே சும்மா இருந்தா உன்னை விட்டு தெரியும் எனக்கு மனசே இல்லை கூலி மாதிரி குறை எப்படி கொடுத்தேன் எனக்கு கல்யாணம்
என்னவா என்ன விட்டு போகிற? என்னப்பா என்ன விட்டு போகிறியா? என்ன ஏழு கணக்கா? ஒன்றே காசு. நீ கல்யாணத்துக்கு அவசியம் வர நீ தான் வரவேற்பு. சரிம்மா. நீ எப்படி எல்லாம் வாழதான கற்பனை பண்ணிருக்கேன் தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட இந்த வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிடக்கூடாதுன்னுதான் நான் பயப்படுறேன், வேதனைப்படுறேன். இல்லம்மா, நான் அவசரப்பட்டும் ஆத்திரப்பட்டும் இந்த முடிவுக்கு வரல. நான் அமெரிக்காவில் அவரை சந்திச்சேன். அவர் ரொம்ப நல்லவர், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த ஊர்லதான் அவர் இருக்கார். அவர் எங்க இருந்தா எனக்கு என்னடும்? நான் உன் காதலிக்கு அமெரிக்கா அனுப்புறேன். நாலு பேர் நம்மளை பார்த்து கேவலமா பேசாமே ஏசாமே சீரும் சிறப்புமா, நீ ஒரு நல்ல புருஷனை கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்னத்தையே பாடாக்கிட்டீங்க. நீ என்ன பெரியதாமா, நான் ஒரு நல்ல கணவரைத்தான் திறந்திருந்தேன். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஊர் சச்சிதானந்த பிள்ளையோட ஒரே மகன். யாரா இருந்தா என்ன, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் எவனா இருந்தாலும் சரி, அது உனக்காக இல்ல. இந்த நடிகை சுமதியினுடைய பணத்துக்காகவும் பங்களாவுக்காகவும் தான். அம்மா, என்ன மன்னிச்சேன். நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். உங்க மகளுக்காக, அவளை விரும்பினேங்கிற ஒரே காரணத்துக்காக என் வீட்டை விட்டுட்டு, என்னை பெத்த தாய் தந்தையை விட்டுட்டு, நீங்க சொன்னீங்களே பணம் பங்களா அதையெல்லாம் விட்டுட்டு நானும் தான் வந்தேன். இவர் தான்? ஓஹோ, இவர் தானா? எல்லாம் நான் நினைச்சது மாதிரிதான் நடக்குது. மாப்பிள்ள வீட்டை விட்டுட்டு வந்துட்டாரா? இனிமே மாமியார் வீட்டுல உட்கார்ந்து, அதாவது இந்த வீட்டுல உட்கார்ந்து சொத்து சுகத்தை சுகமா அனுபவிக்க போறா. அம்மா, நான் வீட்டை விட்டு வரும்போது என் படிப்பையோ திறமையோ பண்பையோ அங்க விட்டுட்டு வரல. என் உடம்புல கடைசி துணி ரத்தம் இருக்கிற வரைக்கும் உழைச்சு சம்பாதிச்சு என் மனைவியை காப்பாத்த முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. உஷா, என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட புறப்பட முடிவு சொல்ல வேண்டியது நீ. உங்க மம்மி உங்களை பிரிஞ்ச எப்படி? உங்க பேர உசுரிய வச்சிருந்தாங்களா? எனக்கு ஒரு மகளே இல்ல நினைச்சுக்கிறேன்னு அம்மா சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் வசதியான ஃபேமிலியா தான் வந்திருக்கான். இருந்து என்ன பிரயோஜனம்? நடக்க வேண்டியதை பார்ப்போம். இதை பாரு, உடனடியே எனக்கு தேவை ஒரு வேலை, அதுவும் உனக்கு தெரிஞ்ச இடத்துல. ஏய், உனக்கு என்னடா குறைச்சல்? ஸ்டேஜ் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன். ஓஹோ, வீட்டை விட்டு வந்துட்டு மேட்டு பங்க ஆயிட்டியா? நான் இருக்கிறேன்டா, கவலைப்படாத. இன்னும் இருந்து இந்த ஆபீஸுக்கு நீங்க ஜெனரல் மேனேஜர். ஏண்டா, உன் கம்பெனி நான் வேலை கேட்டேன், ஒரு நல்ல கம்பெனியில வேலைக்கு சொல்றா. என்னங்க இது, அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? அவன் கூட என்கிட்ட உரிமையா பேசுறேன்னா எப்படிங்க? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தரேன். உண்மையாவா? நான் 20 வயசுக்கு அப்புறம் போய் சொல்றது. அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட நான் ஃப்ரெண்டானேன். ரெண்டு பேரும் சம்பாதிச்சா குடும்பத்துக்கு நல்லதுதான். நல்லதுதான். ஏன்னா என்ன சம்பளம் கொடுப்ப? எந்த காவலை? எந்த காவலை? ஒரு நாள் அவனுக்கு கொடுக்க முடியும். ஒண்ணு பண்ணுப்பா, ஆபீஸ நல்லபடியா பாத்துக்க, அப்புறம் நீங்க எல்லாம் எடுத்துட்டு போவ, மிச்சம் இருந்தா என்ன கொடுங்க. என்ன கட்ட கட்டான பகடாயிரா? ஐயே, சாரிய ரூம் குறைச்சலுமே. மாப்பிள்ளையா பயப்படாத பேச்சோட சரி. என்னடா, நான் பிசிக்ஸா ஒண்ணும் பயப்படல, அந்த பொண்ணு மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு அபிப்பிராயம். உனக்கு அபிப்பிராயம் இருக்கு எனக்கு தெரியும். காரணமே நான் தானடா. உண்டு பண்றா, எனக்கு தனியா சாரி கட்டுறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. நீ சேர்ந்து கட்டிடுற. எங்க மாமா போட்டு கட்டுறியா? என்னடா இவங்களுக்கு, உங்க ரெண்டு பேருக்கும் பதிவு திருமணம் முடிஞ்சு போச்சு. அது பாருங்களா, இருந்தானா நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏத்த மாதிரி கோயில்ல என்னோட சேர்ந்து நீங்க அவங்களுக்கு ஒரு தாலியை கட்டிட்டேன்னா நல்லா இருக்கும். அவன் கழுத்துல தொங்கட்டுமே. இவர்தான் ஜெனரல் மேனேஜர்.
உன்னை எஸ்டேட் ஆஃபீஸர் தூக்கி போட போறேன். ஏற்காட்டில் போய் விடு. ரொம்ப ஃபீல் பண்றா கொடுக்குறேன். போஸ் கொடுக்குறான்பா, ஃபீல் பண்றான். நான் என்ன ஆளு எனக்கு தெரியாது. கல்லூரி மகன். நம்ம பையன் வெளியில போய் என்ன கஷ்டப்படுறானு ஏதாவது விசாரிச்சீங்களா? பொடி பைத்தியக்காரி, அவருக்கு என்ன குறைச்ச? வெளிநாட்டிலிருந்து வரும்போதே தன்னுடைய எதிர்காலத்தை தானே நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அப்படி சொல்லாதீங்க. அவன் குணத்தை பத்தி எனக்கு தான் தெரியும். யாருக்கையும் கையை திரிக்க மாட்டான். நாமளும் இப்படியே குறைச்சுக்கிட்டு இருந்தா. ஆமா, பெரிய குணத்தை கண்டுட்டேன். அவனை மனுஷனாக்கிற பெற்றவர்களே மதிக்காம போனான். அவனை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? அண்ணா, குடும்பத்துல இதெல்லாம் சகஜம். நகர் நகர் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் அண்ணே. சரி சரி அண்ணா, எங்க ஊர்ல கூட ஒரு மிராஸ்தார் மகன் 90 வேலை நேரம் இப்படித்தான் காதல் இதுன்னு பேசிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடினான். என்ன ஆச்சு? ஒரே மாசத்துல திரும்பி வந்துட்டான். இப்போ பெரியவங்க பார்த்து வச்ச பொண்ணு காலடியிலேயே விழுந்து கிடக்கான். அதே மாதிரி நம்ம சங்கரும் திரும்பி வரத்தான் போறான். என் பொண்ணு காலடியிலேயே. அவன் அப்படி திரும்பி வந்தா அவனை வரவேற்கிறதுக்கு நான் ஒண்ணும் அந்த மிராஸ்தார் இல்ல, சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் அண்ணா, உன் பேரு எனக்கு அண்ணுக்கும் தெரியாத. ஏன் இப்படி சச்சிதானந்தம்னு மூணா பிரிக்கிற? சச்சிதானந்தம் இது பாருண்ணா, காரியம் கைகூடலன்னு உடனே அந்த காட்டாங்கோசக்காரவங்க மாதிரி நானும் சேனலத்தோட வீட்டை விட்டு போயிட மாட்டேன். சங்கர் இருக்கிற இடத்த சொல்லுங்க. கூட இருக்கிற எவ்வளவுக்கா இருக்கட்டுமே, அயாபுரம் காவேரி கரை லவ்வாடி லவ்னு அவளை பிடிச்சு உளுக்குற உளுக்குல ஐயோ நோ லவ் தேக்கி ஒரு பாயின்னு அவளை சொல்ல வச்சு பையனை கையோட எடுத்து வந்துட மாட்டேன். இருக்கவே இருக்கா என் பொண்ணு காது காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அத்தை என்ன மீறி நடக்க அவன் போயிட்டு வந்த அமெரிக்கா கூட நடுங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தங்கச்சி. இதை விட ஒரு நல்ல இடமா பார்த்து உன் பொண்ணுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவன் வேண்டாம் மாப்பிள்ள. என்ன நீ சொல்ற? என் பொண்ணுக்கு நல்ல இடம் கிடைக்காதுன்னு நினைச்சுதான் நான் இங்க நினைக்கிறியா? கூட பிறந்த ரத்த பாப்பம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ரத்த சம்பந்தம் உள்ள எங்க அண்ணனே இந்த வீட்டை விட்டு போயிட்டாரு. அதுக்கே நான் கவலைப்படல. எனக்கு வேண்டியதெல்லாம் என் பையன் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழும். அதுதான் நடக்காதுன்னு அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழையட்டும். என்ன நடக்கும் தெரியுமா? எங்க பிள்ளை பேசுறீங்க? நான் இந்த வீட்டுல ஓடி ஆடி சம்பாதிச்சவன். பேசறதுக்கு எனக்கு தான் உரிமை உண்டு. உரிமை போராட்டம். குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கு கூட வீதியில போய் கொடி எப்படி? அண்ணி சொல்றதையும் தான் கொஞ்சம் கேளு. அப்பாப்பா என்ன சாமர்த்தியமான பேச்சு! என்னைக்கு உன் பொண்ணை எழுத்துட்டு இங்க வந்தியோ அன்னைக்கே எங்க குடும்பம் செதறி போச்சு. அப்படி பார்த்தா நானும் திருப்பி கேட்கலாம் இல்ல? என்னைக்கு உன் அண்ணன் அழகான மகளோட இங்க வந்தானோ? என் அண்ணன் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அவ அழகுக்கு 1000 பேர் சீல் நிப்பாங்க. பெரிய அழகு. அப்படி என்ன இந்த காட்டாங்கிறதுக்காரி? உங்க அண்ணி சுக்கு தின்னு முக்கி பெத்தா அழகான பொண்ணு. சுக்கு போல மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியம் போல தெய்வம் கிடையாது. சுப்பிரமணியம் பத்தி பேசுனீங்கன்னா அந்த சுப்பிரமணியம் மேலயே. என்ன முதல்ல ஆரம்பத்துல உருக்கமா பேசுறீங்க? இனிமே இந்த வீட்டுல பொம்பளைங்க யாரும் பேசப்படாது. அதானே கொஞ்ச நேரம் பேசாம இரு அண்ணி. அண்ணா நீ என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்கப்படு. வர வர நீ ரொம்ப ஷவுட் பண்ற. உனக்கு பிளட் பிரஷர் தான் வரப்போகுது. எங்க வீட்டுக்காரர் எவ்வளவு தேவை? அவருக்கு பிளட்டும் கிடையாது பிரஷரும் கிடையாது. என்னங்க நீங்க மூட்டை கட்டுங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். ஊருக்கு போவோம். நமக்கு என்ன 40 வேலை கழுத்துல கட்டுறாங்க. தொற்றா தொடங்க என்னங்க திடீர்னு இப்படி கொண்டு மண்டபத்துல உட்காந்து வச்சு போட்டீங்க? திட்டு திட்டு எதுக்கும் ஒரு வார்த்தை ஜோசனை கேட்டுக்கா. ஜோசியில் எதுக்கு உனக்கு ஆயுள் கெட்டியான் பாத்துருக்கா? நீ தாலிய கட்டினா உன் ஆயுள் ஆட்டோமேட்டிக்கா கெட்டியாகும். நீ கட்டல பிசிக் எக்கச்சக்கமா மாட்டிட்டு வந்தா. பாத்திரம் வாங்கி விடுகின்றனர். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பத்தியா? பழைய பஞ்சாங்கம்
போயிருக்கேன். மேடம் நான் மேடம் இல்ல, உஷா வந்திருக்கு. அது வீட்டுல, இந்த ஆபீஸ். ஆமா, இந்த ஆண்டர்சன் கம்பெனி அக்கௌண்ட் நீ தான் எழுதின? ஆமா. 3,30,000 இருக்கே, வாட் இஸ் நான்சன்ஸ். அது திருப்பிற கவனிக்காம இருக்கேன். நல்லா இருக்கு பதில். ஆமா, நீங்களும் ஆபீஸ் வரும்போது கூட எங்க அடம் வச்சு வரீங்க? என்ன இது கண்ணுமே கலந்துருக்க? அதுக்காக லஞ்ச் டைம்ல இருந்து பயிராங்க பெரிய லஞ்ச் டைம் இருந்தாலும் நான் இப்ப உஷா இல்ல. உஷா இல்லையா? அப்ப யாரு? மேடம். மேடம் மேடம் உஷா, உஷா மேடம். இந்த பாரு, நான் தெரியாத்தரமா சத்தம் போட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு வேணும்னா சாஷ்டாங்கமா காலில் விழுறேன். வீட்டுல வந்து இது ஆபீஸ் ஆச்சுன்னு பாக்குறேன். இன்னைக்கு நான் சமைக்க போறதுல, ஐ மீன் நீ சமைக்க போறதுல, ரெண்டு பேரும் டிரைவர் இருக்கும், எல்லா ஸ்வீட்டும் வாங்கி கொடுக்குறேன். வீட்டையும் கொடுத்து வேலையும் கொடுத்து வசதியும் கொடுத்தா ஏண்டா ஹனிமூனுக்கு அனுப்புறனு கேட்டாலும் கேட்கறியா? இது லஞ்ச் இன்டர்வல் தானடா. இன்டர்வல்ல இது மாதிரி ஏதாவது ஜிஜி பூஜா பண்ணா எல்லாரும் பாத்துருவாங்க. உனக்கு மேனேஜ் வேண்டாம், கதவை தச்சுதான் உள்ள வரலாம். இன்னும் பிரைவேட் மேடம், என் ஆபீஸ் நான் எப்ப வேணா வருவேன், எனக்கு நேரம் காலமே கிடையாது. உனக்கு தான் வேணும், என்னதான் கட்ட போட்டாட்டினாலும் எனக்கு அவருக்கு எல்லாமே டைம் பிரமாணம் நடக்கிறா, எல்லாமே மாசான தோசை திங்கிறதுக்காக டிரைவிங் போறாங்க. நீ அங்கதான் வரையா? நான் வேற எங்கேதான் போனோம். வேற எங்க போக போற? நான் அசூக்கு போறேன். அது பெட்டர். இனிமே எதுக்காக பேச போறேன்? காது கொடுத்து கேட்டு குவா குவா சத்தம்.
என்னவாது எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, நீ மட்டும் போல? இல்ல சார், ரெண்டு மூணு அர்ஜென்ட் லெட்டர் சார், அசிஸ்டன்ட் மேனேஜர் டைப் பண்ண சொன்னார் சார். ஓ சரி. நாம அசிஸ்டன்ட் மேனேஜர் கிராரா, அந்த ஆளுக்கு நான் பாத்துக்கிட்டா ஒரே டின்னுதான். மேனேஜர் ஒண்ணு ஞாபகம் வருது, நம்ம புது மேனேஜர் ஒரு பண்டில் வாங்கி வச்சுட்டு என்ன ஞாபகப்படுத்த சொன்னாரு, மறந்தே போயிட்டேன். மேனேஜர் எங்க இருக்காரு? அவ பாரு ஏர் கண்டிஷன் ரூம், அதுல குஞ்சுக்கிற காபி குச்சிங்கிறாரு. போவோம், முதல்ல போய் ஞாபகப்படுத்துறேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். காலையில ஆபீஸுக்கு போனவர் இன்னும் வரல. ஓஹோ, வந்தா சொல்லணுமா? ஓய் ஓய், என்ன ஒரே அடி அலங்கோரமா? நடக்க கூடாது, நடந்து போச்சு. நம்ம ஆபீஸ் சார்ந்த இல்ல, அவங்க ஒரு பெண்ணோட வாழ்க்கைய எனக்கு சொல்றதுக்கு வேதனையா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? நம்ம ஆபீஸ் டைமிஸ் வசந்தி இப்ப உயிருக்கா மண்டாடிட்டு இருக்கா. கேவலம் மிருக உணர்ச்சிக்காக பாரதி அவருடைய வாழ்க்கையே சூன்யமாக்கிட்டான். அந்த குடும்பத்தோட எதிர்காலத்தையே பாடுபடுத்தினாவன நான் சும்மா வரலம்மா, அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிச்சுட்டு வந்திருக்கிறேன். நான் சொல்லணும் தப்பா நினைக்காதீங்க, பாரதி ரொம்ப பொல்லாதவன், அவனுக்கு எதிராக நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தா? சிச்சே, நான் அவனு கோழை இல்லை, மனித உணர்வே இல்லாத அந்த மிருகத்தை இந்த சமூகத்துல விட்டு வைக்க கூடாது. ஹலோ சங்கர் ஹியா, யார் இன்ஸ்பெக்டர்? ஓ ஐசி, இப்ப வரணுமா? ஓகே சார், இதோ வந்து சார். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். பணிபுரிய வந்த ஒரு பெண்ணிடம் அலுவலகத்திலேயே அருவறுப்பான முறையில் நடந்து அவள் இறப்பதற்கு காரணமாயிருந்த சாரதிக்கு இபிக்கு 376 பிரிவின்படி ஆயுள் தண்டனை விதிக்கிறேன்.
உண்மையா காட்டி கொடுத்தேன். என்னைக்கு வாழ்க்கை சோழியா இருக்கும் அன்னைக்கு குடும்பத்தை நான் நிர்மூலம் ஆக்கல. சாதி நடமை திருட்டு பணிகா வசமா மாட்டினியா? உன்னை ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருக்கிறேன். நான் ரெண்டு தவசம் நீ ரக்கானான்னு நான் ஏமாந்தா எனக்கே நீ தவசம் வைப்பேன். யார் இந்த குள்ள? என் சிஷ்யனானு சூரனும் நன்னாய் தரைக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து முளகா அரைக்கிறேன்றீங்களா? இவன் அனுப்பு முதல்ல போய்க்கோ. என் சூரனமா கொடுத்த அது ஆள் மாறி கொடுத்துட்டா என் பொண்ணு. அவன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்தா போனா போதுன்னு அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்டா. இவனோட புத்திர அதிர்ஷ்டக்காரியானும் மனுஷ ஜென்மத்துக்கு பால கொடுத்து அவங்க வீட்டு நாய்க்கு கொடுத்திருந்தா நாய் என்ன பின்ன சுத்தி வரும்? உன் மருந்துக்கு நாயும் சுத்தம் பேயும் சுத்தம். இவட பாரியாச்ச வந்தேன். என் பாரியால நீ யாரா விசாரிக்கிறதுக்கு? அது இல்ல, நீங்க தனிச்சு பார்க்குக்கு வந்தோம். பாரியா வந்துட்டீங்க? கூடதான் வந்தா. ரொம்ப அசதியா இருக்குன்னா கிணத்த உடம்பு ஓடையில நிக்கிறா. ஓடையில நின்னு? ஆமா, அவ ஓடையில நின்னு நீ பாடையில நின்னு வாடோ நீ. ஐயோ, இப்ப நான் வெறுங்கையோட எப்படிங்க வீட்டுக்கு போவேன்? மாப்பிள்ள என்ன மாமா? என் பொண்டாட்டிக்காக வாங்கின புடவை மூட்டைய இந்த பார்க்ல எங்கேயோ கோட்டை விட்டேனுங்க. என்னது மூட்டையே கோட்டை விட்டீங்க? என்ன கோட்டையா மூட்டை விட்டேன்? மூட்டை தாங்க உள்ள நாலஞ்சு புடவை, விதவிதமான பாடல், எக்கச்சக்கமான விலை. இப்ப நான் வெட்டு ஆளா வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி என்ன பிச்சு கொதறிடுவாங்க. உங்களையா? உங்க சம்சாரமா? ஏ மாமியாரா? ரெண்டு பேரும் ஒரே ஆளு தாங்க. மாப்பிள்ள உடனடியா தொலக்குங்க. துப்பு துப்பு. கவலைப்படாதீங்க மாமா, எவ்வளவு பெரிய பெரிய கேஸ் எல்லாம் பிடிச்சிருக்கேன். ஆற்றால் புடவை மட்டும் தானே இருங்க, இந்த பார்க்கைய ஒரு கணக்கு கலக்கி போடுறேன். உங்களைதான் நம்பி இருக்கிறேன். இந்த பார்க்கல ஒரு புடவையை விட கூடாது. விட மாட்டேன் மாமா. ஐயோ என்ன மாமா, இன்னைக்கு பார்த்து டிரெஸ் போட்டுக்கலையே. டோன்ட் வரி மாமா, மீசை இல்ல. என்ன தனியா விட்டுட்டு எங்க போனீங்க நீங்க? அசதியா இருக்குதுன்னு சொன்னியா, உட்கார வச்சுட்டு அப்படியே கார்டன சுத்திட்டு வரலாம்னு போனா இந்த பாவி பணிகள் கண்ணில பட்டம் ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துட்டேன். கோச்சுக்காதம்மா. மாமா புடவையே கடையில வாங்கினீங்க, நேர வீட்டுக்கு போக வேண்டியதானே, பார்க்கே வந்தீங்க. என்னங்க சம்சாரம் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இன்ஸ்பெக்டர் நீங்க கேக்குறீங்க. சரி சரி, இந்த பார்க்ல எங்கெங்க சுத்துறீங்க அத சொல்லுங்க, அப்பதான் புடவை கண்டுபிடிக்க முடியும். கேன்டீன்ல காபி சாப்பிட்டேன். சரி, அங்க ஒரு குட்டி தோக்கம் கொடுத்தான். அந்த புடவையை பாக்குற போது இந்த புடவைய கோட்டை விட்டம் போல இருக்கு. ஓஹோ, இது புடவையில் ஏற்பட்ட கோளார் மாமா. இருங்க, உங்க ஒய்ஃப்க்கு ரிப்போர்ட் பண்றேன். உடனடியா பண்ணுங்க. பணிகா, நீ ஏதோ ஒரு குட்டியோட சுத்திட்டு இருந்தி, அது என்னாச்சு? அது எந்த நாள் சார் சோதிக்கிறது? மெல்ல எப்படி வீடு போய் சேர்ற வரைக்கும் மறைச்சே தீரணும், இல்லன்னா நம்ம குடும்ப கௌரவம் பாழா போயிடும். படிகா, நீ என்ன அடி பாக்குற? ஆமா, இப்ப யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? நல்ல மூட்டை சமக்கிற போகணும். ஐயோ, ஏன் கத்துற? யாராவது பார்க்க போறாங்க, மறைச்சுக்கோ. மாப்பிள, பாத்தீங்களா, மூட்டையை சுமக்கிறதா அந்த அம்மாவே சொல்றாங்க. விடாதீங்க, புடிங்க. அவங்கள பார்த்தா டீசெண்டா தெரியுது மாமா. டீசெண்டாவே புடிங்க. அவ எனக்கு சொந்தக்கார, பழி வாங்கணும்னே இப்படி செஞ்சிருப்பான். வாங்க, விலங்க மாட்டி உள்ள தள்ளுங்க. சாரே, பின்னாடி தெரியாமலையோ கர்ப்பமாயிட்டான் நல்லா நோட் பண்ணீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ கர்ப்பம். டாக்டர் விட்டு கூட்டு போனோம், மிஷின் வச்சு பார்த்தார். ஒருவேளை ரத்த குழந்தை பிறந்தாலும் பிறக்கும்னு சொன்னார். டெய்லி இப்படி வாக்கிங் கூட்டிட்டு வந்தா ஈஸியா டெலிவரி ஆகுமே அப்படி கூட்டிட்டு வந்தேன். சார், சின்ன பசங்க பார்த்தா கூவானுங்க, விசில் அடிப்பானுங்க, அதனால தான் கொடையில மறைச்சு கூட்டிட்டு வந்தேன். இவன் ஒரு பெரிய மனுஷனா சார்? இவனுக்கு இவன் முன்னாடி நாளைக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாது. பள்ளியே, அவனை பத்தி நீங்க ஒண்ணு பேச வேண்டாம், பேசாம இருங்க. அப்ப என் மூட்டை விட்டு எடுத்துட்டு போயிட்டு வர்றான். மாமா, பாலத்தை வாங்க, வாங்க மாமா. காட்டாங்குளம் பரவாயில்லை, வயசானாலும் சில்மிஷக்கார். வாங்க மாமா. மறைய
அவளுக்கு ஒரு நல்ல சூரணமா தயார் பண்ணு. குழந்தை பிறக்கணும், ஆனா வயிறே தெரியக்கூடாது. அகிலாண்டேஸ்வரி ஜெகதம்பா மாமவசங்கரி தேவேசி சர்வமங்களே கௌரி பவானி சந்ததமத்பய சகல சுகானி ராஜராஜேஸ்வரி மா பாதிமா. பரமா இருக்கு. தினம் ராஜராஜேஸ்வரி பூஜை செஞ்சா ரொம்ப நல்லதுன்னு பக்கத்து வீட்டுக்காரம்மா சொன்னாங்க. ஓஹோ, பெண் குழந்தை பிறக்கணும் ஆத்தியா? நடக்கட்டும் நடக்கட்டும். வாங்க வாங்க. எனக்கு லேடி டாக்டர் கிட்ட ஒரு என்கேஜ்மெண்ட். என் வைஃப் மாலதிக்கு சமக்க வியாதி. சமக்கியா? மசக்க வியாதி. அங்க அப்படித்தானா? இங்க அப்படித்தான். மாலதிக்கு எப்ப வளராத்தா? அவசியம் சொல்றேன். அதனடா ஒரு பெரிய பிரச்சனை. வளகாப்பு ஒய்ஃபுக்கு பண்றதா இல்ல மாமியாருக்கே பண்றதா? என்ன உளற மாமியாருக்கு வளகா போகுது? ஆமாண்டா, ஒய்ஃப பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறான்னு பார்த்தா அங்க மாமியாருக்கே 11.5 மாசம். வாட் நான்சென்ஸ். மாமியாருக்கு என்ன வயசாச்சு? வயசுல இருக்கிற குழந்தைக்கே 1.5 மாசம் ரன்னிங்ன்ற. புறக்க போறது ரெட்ட குழந்தையா இருக்குமோன்னு மாமனார் தெரு தெருவா ரன்னிங் தலையை பிச்சுட்டுதான். உங்கதான் அப்படியா? இவங்க அம்மா இருக்காங்களே. உங்க மாமியாருமா? வர வர விண்டரா வரப்படாத கொண்டு இருக்க. அது இல்லடா, இவங்க அம்மா உள்ளூர்ல இருந்தோம், பெண்ணோட பிரசவத்தை பார்க்க கொடுத்து வைக்கல. ரோஷம், அதை பத்தி நானே கவலைப்படலையே. நீங்க ஏன் ஒரு பண்ணிக்கிறீங்க? நான் அம்பாளத்தான் நம்புறேன். நீங்க அம்பாளை நம்பி இருக்கிறீங்க. எங்க வீட்டுல அபித குஜாம்பாளை நம்பி இருக்கிறான். அபித குஜாம்பாளை வீட் வைஃப். ஓ, தனக்கு பெண் குழந்தை பிறக்கும்னு இவன் சவால் விடுறாடா? என்ன ஜாதகண்டா ஒண்ணுது? கட்ட பொண்டாட்டியில இருந்து எல்லாருமே சவால் விடுறாங்க. அன்னைக்கு என்னடானா, நம்ம ஆபீஸ் சாரதி ஜெயில விட்டு வந்த உடனே உன்னை தீர்த்து கட்டிடுறேன்னு சவால் விட்டுருக்கான். ஹலோ, யாரு? மேனேஜரா? நான் சுமதி பேசுறேன். என்ன பேரும் பிறந்திருக்கானா? எங்க? ஓ, கவனா நடிச்சுங்கம்மா. சரி, நானா போக கூடாது. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். தேங்க்ஸ். உள்ள குழந்தை போன் இருக்கு. ஆமா, தயசு தீர்க்காயா நல்லா இருக்கணும். இன்னைக்கு பரணி நட்சத்திரம் வேற, குழந்த தரணி ஆழ்வன் தெரியவா சொல்லியிருக்க. ஜனனி ஜன்மதியானம் பர்தனி குலசம்பதம். மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா? நான் பெத்த மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா? நான் படும் அமத்தையை படு ராஜா, சரி நடப்பது நடக்கட்டும் விடு ராஜா. நான் படும் அமத்தையை படு ராஜா, சரி நடப்பது நடக்கட்டும் விடு ராஜா. நான் பெத்த மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா? நான் பெத்த மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா? விலவாசி மாறிப்போச்சு, விஷம் போல ஏறிப்போச்சு, வேலை கட்டவே
சக்கரைக்கும் சீவெண்ணைக்கும் சந்தீரணிக்கிறப்போ சிந்திக்காம கண்ணீரண்டை ஏன் தீர்ந்தாய்? சக்கரைக்கும் சீவெண்ணைக்கும் சந்தீரணிக்கிறப்போ சிந்திக்காம கண்ணீரண்டை ஏன் தீர்ந்தாய்? அவசரமாய் வந்து போடக்கணுமா நொப்பன போலியும் பவிக்கணுமா? அவசரமாய் வந்து போடக்கணுமா நொப்பன போலியும் பவிக்கணுமா? கீழே நீ வந்து நிக்கணுமா குடும்பத்தின் பாரத்தை சுமக்கணுமா? அடநாத மகனே நடராஜா இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா? நாந்த மகனே நடராஜா இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா? நானும் தெரியாம தான் கேக்குறேன், விலைவாசி ஏறிப்போச்சு விலைவாசி ஏறிப்போச்சுன்னு சொல்றாங்களே தவிர யார் என்ன சுகத்தை குறைச்சுக்கிட்டாங்க? அதானே, அதுவும் சரிதான். இத பாருங்க, அம்பாள் கர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். போதும் கொண்டா, நான் உடைச்சுக்கிறேன். கோயில் பிரசாதம் ஏமாத்தக்கூடாது. இந்த கோயில் ஈஸ்வரன் ரொம்ப சக்தி வாய்ந்தவரம். அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி நான் நல்லபடியா திரும்பி வந்து இங்குதான் வேண்டிக்கிட்டேன். ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, நம்ம செலவுல இந்த கோயிலுக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வைக்கணும். அதுக்கு என்னங்க, கட்டிட்டா போகுது. இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமா, எங்க குழந்தைய காணும்? யார் இந்த குழந்தை? யார் கூட வந்திருக்கும்? யாரும் காணமே. பாரு, முழுக மாதிரி லட்சணமா இருக்கு. பெற்றவங்களுக்கு பக்தி ஜாஸ்தியா போச்சு, குழந்தைய மறந்துட்டாங்க. பாப்பா, நீ யாரு கூடமா வந்த? ஏமா, உங்க அப்பா பேர் என்ன? சச்சி. சங்கர். என்னங்க இது, நம்ம பேர் என்ன? உங்க அப்பா அம்மாவா? சாமி கும்பிட்டாலும் புண்ணியம் உண்டு. என்ன இருக்கு சங்கர்? நான் வரேன். இருப்பா லட்சுமி. இன்னும் அவங்களோட என்ன பேச்சு, வரப்படையா இல்லையா? கார்த்தியா, உனக்கு சின்ன வீடு தெரியுமில்ல? தெரியுமா, ரெண்டு நாளைக்கு முந்தி கூட வழியில பார்த்தேன், வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். அப்போ இந்த குழந்தைக்கு நான் கொடுத்துதான் சொல்லி என் மருமக கிட்ட கொடுத்துட்டு வந்து. என்ன, எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இருந்து பார்சல் போகுது? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீ பாப்பா கோச்சுக்காதீங்க. என்ன, என் பேரனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசே சரியா இல்லைங்க. அந்த பொண்ணு கூட ரொம்ப நல்ல பொண்ணு போல தெரியுது. மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கா, பையன் நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்கான். அந்த பேரனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே மனசு ஒரு மாதிரி தான். அப்போ உங்க கோல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. இருக்கிறா பின்ன, ஆனா நான் போய் அவனை கூப்பிட மாட்டேன். சச்சித் ஆனந்தம் இல்லவருக்கும். அப்போ நான் போன் பண்ணி சொல்லிட்டு
அவனா வரட்டும், அது வரைக்கும் இந்த பாசம் பாசம் எல்லாத்தையும் நிறுத்தி வை. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன உஷா, பேப்பர்ல உங்க அம்மா நடிச்ச தீப சோழர் படத்தோட விமர்சனம் படிக்கிறியா? கவலைப்படாத, வேணா ராத்திரியே படத்தை பார்த்துடலாம். வேண்டாங்க, அந்த படத்தை பார்த்தா எனக்கு வேதனை தான் அதிகமாகும். தீப சூடுதான் அவங்க படத்துல நடிச்சிருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையே. ஓஹோ, உனக்கு அந்த ரோஷம் இன்னும் போகலையா? இத பாரு, நம்ம ராஜா பயலுக்காவது நம்ம குடும்பம் ரெண்டு ஒன்னா சேரத்தான் போகுது. குடும்பம் சொன்ன உடனே ஆக்சிடென்ட். கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க வேண்டாம். வசந்தி கொலைகளுக்கு சிறை சென்ற சாரதி மத்திய சிறந்து தப்பி விட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். உங்களை பை வாங்குறேன்னு சொல்லிட்டு போனானே, எனக்கு இன்னமும் பயமா இருக்குங்க. எதுக்கு போலீஸ சொல்லி வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் காவல் போட சொல்லுங்க. பைத்தியம் பைத்தியம், இன்னொரு தடவை என்கிட்ட வந்து மோதினா உயிரோடு திரும்ப மாட்டான். நீ எதுக்கும் பயப்படாது. எனக்கு இருக்கிற மன நிலைமையில ஒரு சேஞ்ச் தேவை, அதுவும் ஏற்காடு ஷூட்டிங்னா கண்டிப்பா போக வேண்டியதான். நீங்க புறப்பட, எல்லா ஏற்பாடு ரெடி. மேனேஜர், ஷூட்டிங் சினிமா இதேதான் உங்க நினைப்பு, என் நினைப்பு வேற. என் மகன் எந்த நிலைமையில இந்த வீட்டை விட்டுட்டு போனாலும் அதே மாதிரி ஒரு காட்சியில நான் நடிக்கும்படியே ஆயிடுச்சு. அதுல இருந்து என் மனசையே சரியில்லை. அப்ப நீங்க ஷூட்டிங்க போறது இல்லையாமா? நான் ஏற்காடு கண்டிப்பா போய்தான் தீரணும். மேடம், நீங்க சொல்றது உஷாவும் என் பேரன் ஏற்காடு தான் போயிருக்காங்களா? இனிமே அவங்கள பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. என் பேர எங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சிருவாங்க நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. மேலுக்கு காரணம் ரெடியா? என்ன தயாரா இருக்குமா? போயிட்டு வருவோமா? சாதாரணமா சினிமா டிராமா போலாமான்னு கேட்டீங்க, இன்னைக்கு என்ன தன்மா இருக்கும்? வயசாயிருச்சு இல்ல, அதோட வீட்டுல கலகலத்தே இல்லாம மனசுக்கு நிம்மதியே இல்லை. ஒரே ஒரு பெண் குழந்தை பேசிய, அதுல எனக்கு கன்ஃபியூஷனே இல்லை.
குடும்பம் ஒத்துமையான குடும்பம் இது எடுத்து கேட்ட வந்த குடும்பம் பையன் ஒருத்தர் பெற்றிருக்கான் பாருங்க என் பேர அந்த குழந்தை என்ன ட்ரெஸ் போடாமல் நல்லா இருக்கான் போடாமே நல்லா இருக்கும் கையில வெள்ளைய வச்சுக்கிட்டான்னா அசல் லாரி கிருஷ்ணாவும் இந்த வயசுலயே அவன் பூமோல புத்தகத்தை கழட்டிட்டு அமெரிக்காவுக்கு எப்படி போறான்னு படம் பார்த்துட்டு இருக்கான் அமெரிக்கா பையன் நம்ம பேசலயே பார்க்க வேண்டாம் கண்டிப்பா போறோம் லட்சுமி நீ என்ன பண்ற ஏற்காடு கொண்டு நாம ஏற்பாடு போறோம் ஏற்காடு பண்றீங்களா அதாவது நாம ஏற்காடு நீங்க இவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்கல்ல அதுக்கு மேல அவன் வச்சிருக்கான் சார் சங்கர் பையனுக்கு பேரே உங்க பேரை வச்சிருக்கான் நீங்க கவலைப்படாதீங்க உடனடியா அவன் குடும்பத்தை இங்க பேக் பண்றேன் இங்க வச்சு பாருங்க என்ன சாப்பிடுறியா காஃபி வேணாம் அசிரிட்டி ஹார்லிக்ஸ் சாப்பிடு ஹார்லிக்ஸ் வேணாம் சுகர் பாலாவது சாப்பிடுறியா ஐயோ இந்த வீட்டுல ஒரு வாட்டி சாப்பிட போதும் பின்ன என்னதான் சாப்பிடல திரவபதார்த்தம் ஒண்ணும் சாப்பிடறதுக்கு இல்ல ரொம்ப வற்புறுத்தனா கேஷா வாங்கிக்கலாம் உனக்கு இதான் மெயின் பிசினஸே போடுற என்ன பண்ற சங்கரை உடனே அனுப்பு நீ இருக்கிற துஷ்டன் கால் மாட்டிக்கிச்சு அவ்வளவுதான் சார் உன்னால முடியாது அக்க பக்கத்தில் யாரா இருந்தா உதவி கூப்பிடு Thank you.
உஷா அம்மா நீங்களா? அப்படின்னா இவருதான் அம்மா, என் வாழ்க்கையே பாழாக்கினவர் அப்பா. உஷா என்னடா என்ன உண்மையா காதலிக்கிறவர் மாதிரி நடிச்சு எனக்கு துரோகம் செய்துட்டு போனவரே இவருதான் அம்மா. நான் ஒரு குழந்தைக்கு தாய் ஆயிட்டேன், இனி சமூகத்துல எப்படி நடமாடுவேன்னு கவர்னப்ப என்ன சத்தியமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிர்பதியா விட்டுட்டு போனவருக்கு உன்னை எப்படி அம்மா அடையாளம் தெரியும்? நீ பிரபல நடிகையானதுக்கு அப்புறம் உன்னை வந்து பார்க்கணும்னு இருக்கேனோ சோழல் ஏன் தெரியுமா? மனத்துக்காக நான் உன்னை வந்து பார்த்தேன்னு நினைக்கூடாது. காப்பாத்த வேண்டாம். ஏன் சார், என் வாழ்க்கை சுவையா இருக்கிற நேரமா பார்த்து என் குடும்பத்தையே நிர்மூலம் பண்ண போறேன்னு சபதம் போட்டீங்க. இப்ப நம்ம குடும்பமே ஒன்னா சேர்ந்திருக்கு, உங்க நிலைமையை பாத்தீங்களா? All right. After all, man is still a man. நானே போலீஸ் சரண்டர் ஆக போறேன், திரும்பி வரும்போது திரும்பி நல்ல மனுஷனா வருவேன். பாய். அவளையும் என்ன இப்போ உப்பாவும் இருந்தாங்க எல்லாம் ஒன்னா இருக்கும்?